Praise the Lord. Kathrudiye parisutha naamathirku magimai undavadaga. Aandavaragiya Yesu Kristuvin iniya naamathil indha velaiyile ungal yavarayum vaazhthugirom. COVID-19 days bodhanai matrum jabam aagiya indha nigazhchikku yavarayum varaverkirom. Anbanavargale naam ippozhudhu jabithu indha nigazhchiyai thuvanguvom. எல்லாரும் கண்களை மூடி பரலோக தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பரலோக தேவனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசுவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் தேவனே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பரலோக பிதாவே, நல்ல ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, இந்த நேரத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம் கர்த்தாவே. அன்பில் ஆண்டவரே, இந்த போதனை மற்றும் ஜபம், இந்த நிகழ்ச்சியை, இந்த நேரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் பாடல் பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிற நேரத்தில் உங்கள் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் தகப்பனே. நம்முடைய வேத வசனங்களை ஆண்டவரே நாங்கள் தியானித்து ஜெபிக்கிற இந்த நேரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, நம்முடைய வேத வசனங்கள் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்துகிறதாய், என்னை எங்களை இன்னும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம், நம்முடைய நாமத்திற்காய் மகிமைக்காய் அப்பா ஸ்தோத்திரம் வாழச் செய்கிறதாய், உயிர்ப்பிக்கிறதாய் இருக்கும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வல்லமையில் கரத்தில் தருகிறோம் அப்பா. உம்முடைய வேத வசனங்களை அதிக அதிகமாய் கற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே, அதன்படி வாழ்ந்திடவும் கர்த்தாவே ஸ்தோத்திரம். தேவன் உதவி செய்வீராகப்பா, அதற்காய் தருகிறோம் ஆண்டவரே. நீர் மகிமைப்படும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா கனமகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். திராட்சை செடியே இயேசு ராஜா என்ற பாடலை நாம் உற்சாகமாய் கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆராதிப்போம். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே. உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், கள்ளம் நீங்குதையா எனக்கு, கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள்.
திராட்சை செடியே இயேசு ராஜா திராட்சை செடியே இயேசு ராஜா குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே ஐயா குயவன் கையில் உள்ள களிமண் நாங்கள் ஏந்தி வணைந்திடுமே சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும் சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும் நித்தமும் கரத்தில் நாங்கள் நித்தமும் கரத்தில் திராட்சை செடியே இயேசு ராஜா திராட்சை செடியே இயேசு ராஜா வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் ஐயா வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா வேதத்தை ஏந்துகின்றோம் வாசித்து மகிழுகின்றோம் வேதத்தை ஏந்துகின்றோம் வாசித்து மகிழுகின்றோம் தியானம் செய்கின்றோம் நாங்கள் தியானம் செய்கின்றோம் திராட்சை செடியே இயேசு ராஜா திராட்சை செடியே இயேசு ராஜா உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள் திராட்சை செடியே இயேசு ராஜா திராட்சை செடியே இயேசு ராஜா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நாமும் தேவனை சிறிது நேரம் உற்சாகமாய் ஆராதிக்கலாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் பா தேவமே ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் கர்த்தாவே எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா 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 உமக்கு ஸ்தோத்ரம் பா உமக்கு ஸ்தோத்ரம் உமக்கு ஸ்தோத்ரம் ராஜாதி ராஜாவுக்கு ஸ்தோத்ரம் கிருபை நிறைந்த தேவனுக்கு ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா 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 ஆமென் கர்த்தாவே கொடிகளாகிய நாங்கள் தேவனே ஸ்தோத்ரம் செடியாகிய உம்மிலே தேவனே ஸ்தோத்ரம் இணைந்திருக்கிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை நல்ல கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுகிற தேவன் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்ரம் 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 ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்ர ராஜாவே தேவமே உம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்ரம் தேவனே இந்த நாளிலும் எங்களுக்கு தருகிற உம்முடைய விசேஷித்த பாதுகாவலுக்காக ஸ்தோத்ரம் பா தேவமே உம்முடைய இரக்கங்களுக்காகவும் உம்முடைய தயவுக்காகவும் நன்றியோடு ஸ்தோத்ரம் செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஸ்தோத்ரம் பா ஸ்தோத்ரம் 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 ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களுக்கு உதவி செய்கிறவர் எங்களுக்கு சகாயர் ஹல்லேலூயா எங்களோடு கூட இருக்கிற எங்கள் தேவாதி தேவன் நாங்களுமே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே ஹல்லேலூயா 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 ஆமென் ஆமென் ஹல்லேலூயா உம்மோடு இணைந்திருக்கிற எங்களுடைய எல்லா நிலைகளையும் நன்றாய் அறிந்த தேவன் நீர் அல்லவோ கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்களை நன்றாய் அறிந்த தேவன் ஆமென் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் தேவமே எங்கள் துதிகளில் பிரியப்படுகிறவர் எங்கள் ஸ்தோத்திரங்களில் பிரியப்படுகிறவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா தேவமே நாங்கள் இருக்கிற இடங்களில் உம்மை ஆராதிக்கும் போது உம்மை துதிக்கும் போது உம்மை மகிமைப்படுத்தும் போது எங்கள் தேவன் ஹல்லேலூயா பரலோகத்தின் தேவனோடு தேவனே சேனைகளின் கர்த்தரோடு ஹல்லேலூயா இருந்து எங்களோடு கூட வருகிறவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பா ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ராஜாவே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் பா உம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் பா உமக்கு ஸ்தோத்திரம் தேவனே உம்முடைய கரத்துல வருகிறோம் கர்த்தாவே உம்முடைய கரத்துல வருகிறோம் கர்த்தாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் தாமே எங்களை உருவாக்குகிறவர் தேவமே எங்களை ஸ்திரப்படுத்துகிறவர் ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் 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 செலுத்துகிறோம் ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம்
ஸ்தோத்திரம் 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 தேவன் நாமேவுடைய கிருபையினாலே அவரை பாட துதிக்க மகிமைப்படுத்த தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 கிருபையுள்ள தேவன் தொடர்ந்து நடைபெற போகிற போதனை மற்றும் ஜெப போதை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்து நம்மோடு கூட தேவன் நம்மோடு கூட பேச போகிற அவருடைய அன்புக்காய் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா அல்லேலூயா. மகா கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல நேரத்திற்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே தேவனே ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் உம்முடைய வசனங்களை கேட்கவும் அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஜெபிக்கவும் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்பை நினைத்து நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா தேவனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையினாலே கர்த்தாவே மட்டுமாய் வழி நடத்தி வருகிற எங்கள் தேவன் தேவனே ஸ்தோத்திரம் இனிமேலும் வழி நடத்த நீர் போதுமானவராயிருக்கிறபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. விசேஷமாய் இந்த தினம் நடைபெறுகின்ற தேவனே ஸ்தோத்திரம் போதனை மற்றும் ஜெப பகுதியை மிகுந்த ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பீராகப்பா. தெய்வமே எங்களோடு கூட இணைந்து தேவனே ஸ்தோத்திரம் இதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் மிகுந்த பிரயோஜனத்தை உண்டாக்க எங்கள் தேவனீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த நாளில் இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாளிலே இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி என்கிற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதலாம் வசனம் சொல்லுகிறது, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அந்த அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். இங்கே இயேசு கிறிஸ்து அழகாக கூறியிருக்கிறார், பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர், இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நாம் எல்லாரும் அவரிலே காணப்படுகின்ற அந்த செடியிலே உள்ள கொடிகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே ஒரு மெய்யான திராட்சை செடியாக நட்டார். அந்த திராட்சை செடி வளர்ந்து அநேக கிளைகளை, அதுதான் நாம் கிறிஸ்துவிலிருந்து பிறந்து வந்தவர்கள், அவிதமாக கிளைகளை பிறப்பித்திருக்கிறது, கொடிகளை கொடிகளை பிறப்பித்திருக்கிறது என்பதை நாம் அறிகின்றோம். இப்பொழுது இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தின் அடிப்படையிலே, நாம் கொடிகள், இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி. இதை ஒரு 5 அனுபவங்களாக நாம் தியானித்து அதன் அடிப்படையில் ஜெபிக்க இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நாம் ஒவ்வொருவரும் அவரிலே அந்த செடியின் கொடிகள். முதலாவது ஒட்டப்பட்ட கொடிகள். இந்த கொடிகள் ஒட்டப்பட்ட கொடிகள், அதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்களில் நாம் பார்க்கின்றோம், சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். இந்த ரோமர் 11
ஒலிவ மரத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒலிவ மரம் நல்ல ஒலிவ மரம், இயேசு கிறிஸ்து. அதிலே ஒட்டப்பட்டிருக்கிற கிளைகள் நாம். ஆனால் நாமோ காட்டொலிவ மரத்தின் கிளைகள். உங்களுக்கு கிராஃப்டிங் குறித்து தெரியும் என்று நம்புகிறேன். ஒரு தாய்ச்செடியிலே இன்னொரு செடியிலிருந்து வெட்டப்பட்ட ஒரு பிரான்ச்சை கொண்டு வந்து ஒட்ட வைப்பார்கள். ஒட்டு செடி என்று சொல்லுவோம். அந்த ஒட்டு செடியினாலே நல்ல ஹைபிரிடான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், ஈல்டு கிடைக்கும். ஆகவே ஒரு செடி ஒரு தாய் செடியோடு இன்னொரு செடியினுடைய கிளையை கொண்டு ஒட்ட வைக்கிறது. அதே போலதான் நல்ல ஒலிவ மரம் இயேசு கிறிஸ்து. நாமெல்லாரும் அவருக்கு அந்நியர்களாக ஆகாதவர்களாக சத்துருக்களாக அப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தோம். காட்டு ஒலிவ மரக்கிளைகள் நம்முடைய சுபாவங்களும் அப்படிதான், நம்முடைய செய்கைகளும் அப்படிதான். அப்படி ஒரு ஜென்ம குணம் படைத்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு இயேசுவோடு நாம் இணைக்கப்படும் பொழுது அந்த காட்டு ஒலிவ மரத்திலிருந்து ஒடிக்கப்பட்டு இந்த நல்ல ஒலிவ மரத்தில் ஒட்ட வைக்கப்பட்டோம். அப்புறம் நாம் இந்த நல்ல ஒலிவ மரத்தின் கொடி அல்லது கிளை என்று ஆக்கப்பட்டோம். அப்படித்தான் நாம் எல்லாரும் இந்த நல்ல ஒலிவ மரத்தில் இணைந்து கொண்டோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒட்டப்பட்ட கொடிகள் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு இது இது உனக்கு கிடைத்த கிருபை. உன்னுடைய ஓல்டு நேச்சர் வேற, உன்னுடைய ப்ரீ ஹிஸ்டரி வேற. அந்த மோசமான ப்ரீ ஹிஸ்டரியில் இருந்து, முன் சரித்திரத்தில் இருந்து மோசமான நேச்சர் அல்லது தன்மை, பழக்க வழக்கங்கள், செயல்பாடுகள், அதில் இருந்து உன்னை இந்த நல்ல ஒலிவ மரத்தோடு ஒட்ட வைத்ததுனால இப்பொழுது இந்த நல்ல ஒலிவ மரத்தினுடைய வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருக்கிறார். இந்த வேர் உன்னை சுமக்கிற, இந்த சாரம், இந்த வேர்லிருந்து வரக்கூடிய சத்து சாரங்கள் உனக்கு வருகிறது. இதுவரைக்கும் உனக்கு சப்ளை ஆனதெல்லாம் வேற, இப்ப கிடைக்கிறது நல்லது. ஆகவே நீ புரிந்துகொள், நீ ஒட்ட வைக்கப்பட்ட கிளை. இந்த வசனத்தில் இன்னொரு கருத்து இருக்கிறது, அதையும் சொல்லுகிறேன். உன்னை ஒட்ட வைப்பதற்காக அதில் ஏற்கனவே இருந்த வேறு சில கிளைகள் முறிக்கப்பட்டன. அவைகள் முறிக்கப்பட்ட இடத்திலேயாக நீ ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறாய். யாரை சொல்லுகிறார்? ஆபிரகாமின் சந்ததியாகிய எழுத்தின்படியான இஸ்ரவேலர்கள். அவர்கள்தான், அவர்களுக்குத்தான் தேவன், அவர்களுக்குத்தான் தேவனுடைய பிரமாணம், அவர்களுக்குத்தான் தேவனுடைய வாக்குத்தத்தம், எல்லாமே அவங்களுக்கு தான். ஆனால் அவங்க அதுக்கு தகுதியாக நடக்காதனால அந்த கிளைகளை ஒடித்து போட்டார், வெட்டப்பட்டு போயிற்று. அந்த இடத்துல புறஜாதிகளாகிய தேவனுடைய வாக்குத்தத்துக்கு அந்நியராகிய நாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம். ஸோ நாம் பெற்ற கிருபையை நினைக்கணும். இந்த இயேசுவோடு நம்ம இணைக்கப்பட்டது. யோவான் 15 செடியோடு இணைக்கப்பட்ட கொடி. நாம் இணைக்கப்பட்டவர்கள், நாம் பூர்வீகமாக அங்கிருந்து எழும்பி வந்தவர்கள் அல்ல. இயேசு கிறிஸ்து தம்முடைய கிருபையினாலே சிலுவையிலே நம்ம எல்லாருக்கும் வாசலை திறந்து கொடுத்தார். அது வரைக்கும் நியாயப்பிரமாணமும் ஆசரிப்பு கூடாரமும் ஆராதனை முறைகளும் எல்லாம் யாருக்கு? யூதர்களுக்கு, அல்ல இஸ்ரவேலர்களுக்கு தான், ஆபிரகாமின் சந்ததிக்கு தான், நமக்கு கிடையாது. நாம் பெற்ற பாக்கியம். எனவே ஒட்ட வைக்கப்பட்ட ஒலிவ மர அந்த கிளைகள், அந்த பூர்வீகமான ஆட்களுக்கு விரோதமா நீ மேன்மை பாராட்டாத, நீ மேன்மை பாராட்டாத. நான் நல்லா இருக்கிறேன் ஆண்டவருக்குள்ள, இந்த இவங்கெல்லாம் முன்னாடியே கிறிஸ்தவர்கள்னு பேர் வச்சிருக்காங்க, ஆனால் ஒன்றும் இல்லையே அப்படி சிலர் பேசுகிறது உண்டு. நீ மேன்மை பாராட்ட, அவங்க விழுந்து போனாங்க, அவங்க வந்து வெட்டப்பட்டுட்டாங்க. ஆனால் வெட்டப்பட்டு விழுந்து போன ஒரு ஆளை வச்சு நீ உன்னை பெருமையாக பேசாத, நினைக்காத. நீ அப்படி உனக்கு பெருமையான எண்ணம் தோன்றினால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறது என்று நினைத்துக்கொள். எப்போவாது நான் இப்போ ஆண்டவருக்குள்ள நல்லா இருக்கேன், நான் தான் பெஸ்ட்டு, இவங்க எத்தனையோ வருஷமா ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்றாங்க, ஆனால் அவங்க வந்து சரியா இல்லையே,
நான் இப்பதான் வந்தேன் ஆண்டவருக்குள்ள, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்படி எல்லாம் பெருமை வந்துச்சுன்னா உடனே நினைச்சுக்க, நீ அல்ல இதை உண்டாக்குனது, வேர் ஒன்ன சுமக்குது. அந்த வேர் கிறிஸ்து, அந்த செடி கிறிஸ்து, அந்த நல்ல ஒலிவ மரம் கிறிஸ்து, அவர் உன்னை சுமக்கிறார். அதனாலதான் நீ இந்த பாக்கியத்தை பெற்றாய் என்பதை நினைத்துக்கொள். தாழ்மையாயிரு, ஒரு பொழுதும் பெருமைப்பட்டு விடாதே. கொஞ்சம் நமக்கு ஏதாவது கிருபை கிடைச்சா, வல்லமை கிடைச்சா பெருமையா பேசிடக்கூடாது, அடுத்தவங்களை அற்பமா பேசிடக்கூடாது. ஓ, இவன் இத்தனை வருஷம் கிறிஸ்தவனா இருந்து என்ன பிரயோஜனம், இவன் இத்தனை வருஷம் விசுவாசியா இருந்து என்ன பிரயோஜனம், நான் பரவாயில்ல நல்லா இருக்கேன் அப்படி நினைக்கும் பொழுதே வீழ்ச்சி தொடங்கிரும். கிருபை, நாம வந்து ஒன்றும் உண்டாக்குனது இல்ல, நம்முடைய வில் பவரும் அல்ல, நம்முடைய டேலண்டும் அல்ல, தேவன் நமக்கு தந்த கிருபை, அதுல நாம வளருகிறோம், வளரணும். அடுத்த ஆளுகளோட கம்பேர் பண்ணி நம்ம ஒரு பெருமைக்கு இடம் கொடுத்தோம்னா அது நமக்கும் வீழ்ச்சியா மாறிடும். அதனால நம்ம பேச்சுல கவனமா இருக்கணும், சிந்தனையில கவனமா இருக்கணும். ஏன்னா சிந்தனையில இடம் கொடுத்தா தானே அடுத்தது பேச்சுல வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இப்ப இருதயத்துல நான் மற்றவங்களோட பெட்டர், நான் தான், என்னை விட்டா ஆள் இல்லை, ஐ எம் த பெஸ்ட் இன் திஸ் ஃபீல்ட் அப்படிலாம் நம்ம நினைச்சோம்னா அதுதான் பிற வார்த்தையிலையும் வரும், அடுத்தவங்களை மதிக்காம வரும். அதில் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்ம நிற்கணும், நம்மளை தாழ்த்தணும். மற்றவங்களுக்கு முன்பாக நிற்கும் போது சிலரை பார்த்தா நமக்கு பெருமை வந்துடும். அதனால உங்களை மற்ற மனிதர்களோடு கம்பேர் பண்ணாதீங்க. கிறிஸ்துவை உனக்கு முன் நிறுத்தி நோக்கு, அப்ப தாழ்மைப்படுறதுக்கு இடம் உண்டு, வளருவதற்கு இடம் உண்டு. ரெண்டாவதாக, அப்ப நான் இப்ப சொன்னது ஒட்டப்பட்ட கொடிகள். இனி இந்த திராட்சை செடி கொடி என்கிற பாடத்திலே ரெண்டாவது விஷயம், அறுத்து போடப்படுகிற கொடிகள். பாருங்க, யோவான் 15:2, என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். நானே மெய்யான திராட்சை செடி, பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். அந்த ரோமர்லும் படிக்கிறோம், ரோமர் 11:19-20 வாசிக்கிறேன், நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய், மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. இங்கேயும் சொல்லியிருக்கு, என்னில் கனிகூடாதிருக்கிற கொடிகளை அவர் அறுத்து போடுவார். அப்போ ஒட்டப்படுறது ஒண்ணு, அதுக்கு பிறகு சில கொடிகள் அறுத்து போடப்படும். அந்த ஒலிவ மரத்தின் சில கிளைகள் வெட்டி போடப்படும், அதுவும் சொல்லியிருக்கு. எதனால அறுத்து போடுகிறார், என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ. உன்னை எதுக்கு இணைச்சிருந்து இயேசுவோட, நீ கனிகள் கொடுக்கணும். கனிகள் கொடுக்காம சும்மா இணைஞ்சிருந்து ஹாப்பியா இருந்து நானும் கிறிஸ்துவின் சீஷன் சொல்லிட்டு தெரியறதுனால என்ன விஷயம், நீங்க தேவ ராஜ்யத்துக்கு என்ன கனி கொடுத்தீங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு என்ன கனி உள்ள கிரியைகளை செஞ்சீங்க. ஒன்றும் செய்யாம நானும் ஒரு ஆளுக்கு ஆளா இருப்பேன்னு சொன்னா பைபிள் சொல்லுது அவர் அறுத்து போடுவார், அந்த கிளைகளை வெட்டி போடுவார். ஒரு ரீசன் கனி கொடாதிருக்கிற கொடியை அறுத்து போடுவார் சொல்லிக்கு. ரோமர்ல சொல்லும் பொழுது அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன. இப்ப இயேசுவோட ஒட்டி இருக்கிறவங்க இயேசு மேல நல்ல விசுவாசமா இருக்கணும், விசுவாசத்துல வளரணும். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்தா அவருக்கு பிடிக்காது. இயேசு கிறிஸ்து சொல்லுவார் சீஷர்களை பார்த்து, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாம போயிருச்சு. அது அதிகமா சீஷர்கள் அவர் கடிந்து கொண்ட விஷயம் பாத்தீங்கன்னா, விசுவாசத்துல குறைவை காணும் போது கடிந்து கொள்ளுவார், ஏன் விசுவாசம் இல்லாம போச்சு, ஏன் உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு கேட்பார், கடிந்து கொள்ளுவார். ஆகவே விசுவாசமா இருக்கணும். ஆண்டவரோட இருக்க இருக்க
அவர் மேல் உள்ள விசுவாசம் நமக்கு பெருகிக்கொண்டே இருக்கணும். விசுவாசம் பெருகணும்னா நல்லா வசனம் படிக்கணும். ரோமர் 10:17 விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப விசுவாசத்துக்கு ஆதாரம் வசனம், வசனத்திலிருந்து தான் கேள்வி வருது, அறிவு வருது. அது அறிவு மூளையில வருது, வசனத்தை பற்றின அறிவு. அப்புறம் அது இருதயத்தில் அது இறங்கும் போது அது ஃபெய்த்தா மாறுது, விசுவாசம். வேத வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவரை பற்றின அறிவு கிடைக்குது, ஆண்டோடைய கிரியைகள் ஆண்டோடைய திட்டங்கள் எல்லாத்த பற்றின அறிவு கிடைக்குது. அதை எத்தனை நினைத்தோ ஆம் அப்படியே நாம் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளுகிறோமோ அது நம்முடைய இருதயத்தில் வருது. அதுதான் ஃபெய்த், அதான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எபிரேயர் 11 விசுவாசத்துக்கு இந்த விளக்கம் கொடுத்துருக்கு, நம்புகிறதனுடைய உறுதி. நான் இதை நம்புகிறேன், இதை ஸ்ட்ராங்கா நம்புறேன், அப்பதான் அது ஃபெய்த்தா மாறுது. காணல ஆனா அது நிச்சயம், பரலோகம் நிச்சயம், இயேசு நிச்சயம், வருகை நிச்சயம். காணல, நிச்சயமா நம்புகிறது, அதான் ஃபெய்த், விசுவாசம். இந்த விசுவாசம் நம்மில் வளரும் பொழுது தொடர்ந்து இயேசுவோடு, இயேசுவாய மெய்யான திராட்சை செடியோடு ஒட்டப்பட்ட கொடிகளா இருக்கலாம். விசுவாசத்துல இல்லாம போயாச்சுன்னா அப்புறம் அங்க இருக்க முடியாது. கனி கொடுக்காம இருந்தா அங்க இருக்க முடியாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், யோவான் 15:6, வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரி உண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்துவோம். என்ன பயங்கரமான வார்த்தை! நீ என்னில் ஒட்டப்பட்டாய், நிலைத்திரு, கனி கொடு, விசுவாசத்திலே உறுதியாய் பற்றிக்கொள். அது இல்லைன்னா நீ என்ன, வெளியே எரியுண்ட கொடியை போல எரிந்து உலர்ந்து போவாய், அப்புறம் அக்கினியில் தூக்கி போடுவாங்க. ஆகவே நாம் இயேசுக்குள் வந்த பிறகு பின்மாறி போய் விழுந்து போய் அந்த நரக அக்கினிக்கு போயிடக்கூடாது, தொடர்ந்து ஒட்டி இருக்கணும். சரி, முதல்ல ஒட்டப்பட்ட கொடிகள், தேவ கிருபை, கிருபை. அடுத்தது அறுத்து போடப்பட்ட கொடிகள், போடப்படுகிற கொடிகள். விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும், கனி கொடுக்கணும். மூன்றாவது, கனிகளை கொடுக்கிற கொடிகள், கனிகளை கொடுக்கிற கொடிகள். யோவான் 15:16, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும், உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். அப்போ ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தின நோக்கம், தெரிந்து கொண்ட நோக்கம், அந்த மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவுடைய கொடிகளாகும்படி நம்மை தெரிந்து கொண்ட நோக்கம், மெய்யான திராட்சை செடியாகிய இயேசுவினுடைய கொடிகளாக நம்மை ஏற்படுத்தின நோக்கம் என்னன்னா, நீங்கள் போய் கனி கொடுக்க வேண்டும், உங்கள் கனி நிலைத்திருக்க வேண்டும். அப்ப கனி கொடுக்கிற கொடி, கனி கொடுக்கிற கொடியா இருக்கணும். நீ ஒட்டப்பட்ட கொடி, நீ வெட்டப்பட்டு விடாதே. மூன்றாவது, நீ கனி கொடு, கனி கொடு, நீ போய் கனி கொடு, போய் கனி கொடு, உன் குடும்பத்தில் போய் கனி கொடு, உன் வீட்டில் போய் கனி கொடு, ஆஃபீஸில் போய் கனி கொடு, ஃபேக்டரியில் அல்லது தொழில் ஸ்தலத்தில் வேலை ஸ்தலத்தில் போய் கனி கொடு. தேவன் உன்னை அனுப்பும் இடமெல்லாம் போய் கனி கொடு. ஆபிரகாம் போய் கனி கொடுத்தான், நீ கானானுக்கு போ, அவன் மெசபொத்தாமியா விட்டு புறப்பட்டு போய் கனி கொடுத்தான். பவுல் ஆண்டவர் சொன்னார், நான் அழைத்த ஊழியத்துக்காய் பவுலும் பர்னபாவும் புறப்படுங்கள், போய் கனி கொடுத்தார்கள். இப்படி நம்ம எல்லாரும் கனி கொடுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அடுத்தது அந்த கனி நிலைத்திருக்கணும். இந்த செடி 2 வருஷத்துக்கு முன்னால காய் காய்ச்சது, இப்ப 2 வருஷமா காணவே இல்லை, அப்படி ஆயிடக்கூடாது. தொடர்ந்து கனி நிலைத்திருக்கணும், அதனுடைய சீசன்ல கனி கொடுத்தே ஆகணும்.
ஆண்டவர் கனியை தேடினார் அத்தி மரத்தில், கனி இல்லை. சபித்தார், எதுக்கு நீ கனி இல்லாமல் எதுக்கு ஒரு மரமாக நிற்கிற, பட்டுப்போ, பட்டு போயிட்டு. அந்த திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தார்கள். தோட்ட எஜமான் வந்தார், வந்து பார்த்துட்டு இது ஏன் என்னுடைய தோட்டத்தை கெடுக்குது, கனி இல்லாமல் சும்மா இங்கே எதுக்கு நீ வெட்டி போடு. அப்போ தோட்டக்காரன் பரிந்து பேசினார், ஒரு வருஷம் கொடுங்க எஜமான், நான் கொஞ்சம் கூட ஒர்க் பண்ணி பார்க்குறேன், இல்லை அப்பவும் கனி கொடுக்கலனா நானே வெட்டி போட்டுறேன். அப்போ இந்த உவமைகள் எல்லாம், இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு ரொம்ப எச்சரிப்பு. இயேசுவோடு ஒட்டப்பட்டது எவ்வளோ பெரிய பாக்கியம், அவர் தெரிந்து கொண்டார், அவர் ஏற்படுத்தினார். எத்தனையோ பேர் இழந்து போன இடத்த நாம பிடிச்சிருக்கிறோம். அந்த பூர்வீக ஆபிரகாமின் சந்ததி கூட இழந்து போச்சு. இந்த பாக்கியம்லாம் பெற்றவர்கள் சீனாய் மலையிலே நேரடியாய் கர்த்தரை பார்த்தவர்களுடைய சந்ததி. அவங்க இழந்த இடத்த நாம பிடிச்சிருக்கோம். இன்னைக்கு வஸ்தியின் இடத்தை ரூத் எஸ்தர் பிடித்தது போல, சவுல் ராஜாவோட இடத்துல தாவீது ராஜா வந்தது போல இல்லையா, இவ்வளவு பெரிய பாக்கியத்துல வந்துட்டு கனி கொடுக்கிற கொடியா இருக்கணும், கனி கொடுக்கிற கொடியா இருக்கணும், கனி கொடுக்கிற கொடியா இருக்கணும். சரி, நான்காவதாக அதிக கனி கொடுக்கிற கொடிகள், அதிக கனி கொடுக்கிற கொடிகள். யோவான் 15:2-3 ஆகிய வசனங்கள் பாருங்க. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி, அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். இப்ப அதிக கனிகளை குறித்து பேசுகிறார் பாருங்கள். நீ கனி கொடுக்கும் கொடியா இருக்கணும், அடுத்தது அதிக கனி கொடுக்கிற கொடிகளா இருக்கணும். அதிக கனி கொடுக்கணும், சும்மா நானும் பேருக்கு கனி கொடுக்கிறேன் அப்படி ஏதோ கடமையை நிறைவேற்றுகிற மாதிரி ஆண்டவருக்கா ஏதோ பண்ணிக்கிட்டு, நானும் ஆண்டவருக்கு விசுவாசியில ஒரு நம்பர் தான், ஊழியக்காரன்ல ஒரு நம்பர் தான் அப்படி சொல்லிட்டு போகக்கூடாது. கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, கனி கொடுக்கணும்னு மாத்திரமல்ல அதிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். அதுக்காக என்ன பண்றாராம், அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார், சுத்தம் பண்ணுகிறார். அடுத்த வசனத்தில் சொன்னார், நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அப்ப உபதேசத்தை கொண்டு சுத்தம் பண்ணுகிறார். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், திராட்சை செடி வளர்க்கிறவர்கள் அந்த திராட்சை செடி வந்து அந்த ஒவ்வொரு கொடிகள்ல இருந்து அந்த கனிகள் புறப்படுகிற நேரம், அந்த டைம் அந்த கொடியில வந்து கூர்மையா பார்த்தா சின்ன இந்த ஹேஸ் மாதிரி முடிகள் மாதிரி அப்படி முழு 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 முழா இருக்கும். அதை கொஞ்சம் அப்படி தேய்ச்சி விடுவாங்களாம், சுத்தம் பண்ணி விடுவாங்களாம். அப்படி பண்ணும்போது அதிலிருந்து அதிகமான அந்த கனிக்கான அந்த பூக்கள் புறப்பட்டு வருமா, புடச்சு 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 புதிய புதிய கனிகள் உருவாகும். அப்போ பாருங்க, சுத்தம் பண்ண சுத்தம் பண்ண அதிக கனிகள் அதிலிருந்து வருது. அதே மாதிரி தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீ கனி கொடுக்காத கொடின்னா உன் மேலே நம்பிக்கை இல்லை, உன்ன உன்கிட்ட நான் வேலை செய்ய மாட்டேன், உனக்கு உபதேசம் படிச்சு தந்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, உன்னை சுத்திகரித்து பிரயோஜனம் இல்லை, உன்னை வெட்டி எரிந்து போடணும். ஆனா நீ கனி கொடுக்கிற கொடியா இருந்தா, நீ ஒரு சில கனிகளை கொடுத்த உடனே நான் உன்மேல் நம்பிக்கை வைத்து இனி உன்னை இன்னும் சுத்தப்படுத்துவேன். அப்போ நீ அதிக கனிகளை கொடுக்கலாம். இப்போ சில தெய்வ பிள்ளைகள் அவங்க பார்க்குறாங்க, ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறவங்க ஹாப்பியாக இருக்காங்க, சர்ச்சுக்கு வராங்க போகிறாங்க, எல்லாம் நல்லா நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் ஆண்டவருக்காக சில கனிகளை கொடுக்குறேன், உடனே எனக்கு உபத்திரம் ஆரம்பிச்சிருது, பிரச்சனை வந்துடுது, கஷ்டம் வந்துடுது. அது என்ன கஷ்டம் தெரியுமா, என்ன பிரச்சனை, என்ன உபத்திரம், அவர் சுத்தம் பண்ணுகிறார், அவர் சுத்தம் பண்ணுகிறார். சில உபதேசங்களை உங்களுக்கு கொடுக்கிறார், அந்த உபதேசத்தில் நடக்கும்படி வைக்கிறார். அப்போ நம்ம பழகின வழியை விட்டு இன்னொரு இதுக்குள்ள வரும்போதே நமக்கு பல கஷ்டங்கள் இருக்கிறது, நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம், எதிர்ப்புகளை சந்திக்கிறோம், தடைகளை சந்திக்கிறோம்.
ஏன் இதெல்லாம் வருது? கர்த்தர் உன்னை அதிக கனிகளை கொடுக்க ப்ரிப்பேர் பண்ணுகிறார், சுத்தப்படுத்துறார். இங்கே சொல்லியிருக்க உபதேசம் சுத்திகரிக்கிறது. கொரிந்தியர்ல படிக்கிறோம், பரிசுத்த ஆவி நம்ம சுத்திகரிக்கிறார், இயேசு கிறிஸ்துவின் நாமம் சுத்திகரிக்கிறது. ஒன்று யோவான்ல படிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது. எபேசியர்ல படிக்கிறோம், திருவசனம் நம்மை என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. எபிரேயர்ல படிக்கிறோம், சிட்சை நம்மை சுத்திகரிக்கிறது. அப்ப சுத்திகரிக்கிறதுக்கு நிறைய காரியங்களை ஆண்டவர் பயன்படுத்துறார். அதுல ஒன்று உபதேசம், டீச்சிங், போதனைகள். நல்ல டீச்சிங் கிடைக்கணும். இயேசு யார், பிதாவானவர் யார், பரிசுத்தாவியானவர் யார், தேவனுடைய திட்டங்கள் என்ன, நாம் எப்படி நடக்கணும், நாம் யார், இப்படி எல்லாத்த பற்றின நல்ல உபதேசங்கள் தாராளமா கிடைக்கணும் ஒரு ஆத்மாவுக்கு. கிடைக்க கிடைக்க நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். சுத்திகரிக்கப்படப்பட நமக்குள்ள இருந்து இன்னும் இன்னும் அதிக கனிகள் வெளிப்படும். சோ இப்படி தேவன் உபதேசத்தினாலே நம்மை சுத்திகரித்து அதிக கனி கொடுக்க வைக்கிறார். அப்ப நான் என்னெல்லாம் சொன்னேன், முதலாவது ஒட்டப்பட்ட கொடிகள், கிருபையை நினைத்துக் கொள்ளணும், தாழ்மைப்படணும். இரண்டாவது அறுத்து போடப்படுகிற கொடிகள், எச்சரிப்பு, கனி கொடுக்கணும், விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். மூன்றாவது கனிகளை, அதிக கனிகளை, சாரி கனிகளை கொடுக்கிற கொடிகள், மூன்றாவது கனிகளை கொடுக்கிற கொடிகளாக இருக்கணும். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல நினைக்கணும், தேவன் ஏற்படுத்தினதை நினைக்கணும், நாம கனி கொடுக்கணும். அடுத்தது நாலாவது அதிக கனிகளை கொடுக்கிற கொடிகள், சுத்திகரிக்கப்படணும். கர்த்தருடைய வசனம் கிடைக்க கிடைக்க அந்த வசனத்தினால சுத்திகரிக்கப்படணும். நம்ம வசனம் கிடைக்கும் போது வசனத்தினாலேயே திருந்திட்டோம்னா அடுத்தது ஒரு சிட்சை தேவையில்லை பார்த்தீங்களா. இப்போ ஒருத்தர் அப்பா அம்மா வச்சுக்கிடுங்க, பிள்ளைகளுக்கு சீர்திருத்தத்துக்கு சொல்லுவாங்க, மக்களே நீ இதை இப்படி செய்யணும், அப்படி செய்யாத, அது போதனை. அதிலே அந்த பிள்ளை கரெக்ட் ஆயிட்டுன்னா அந்த பிள்ளைய அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அதுக்கு கீழ்படியாம திரும்ப திரும்ப அப்படி போற பிள்ளைக்கு தான் அடுத்தது எச்சரிப்பு, சத்தம் போடுறது, அடி கொடுக்கிறது. இதே மாதிரிதான் நாமும், அவர் உபதேசம் தரும் பொழுதே நம்ம சுத்திகரிக்கப்பட்டுறணும். அந்த உபதேசத்தையே கனம் பண்ணி ஏற்றுக்கொண்டு இது தேவ வசனம், என்கிட்ட இதை சொல்றாரு, எங்க அது கேட்க ஆண்டவர் இதை சொன்னாரு, அப்ப நான் அதுல சரிப்படுத்தணும். அது சரி ஆகாத பொழுது அடுத்தடுத்த காரியங்களை ஆண்டவர் பயன்படுத்துறார். அதனால நம்ம உபதேசத்தினால சுத்திகரிக்கப்பட்டு அதிக கனிகளை கொடுக்கணும். ஐந்தாவதாக மிகுந்த கனிகளை கொடுக்கிற கொடிகள், கனி கொடுக்கிற கொடி, அதிக கனிகளை கொடுக்கிற கொடிகள், அடுத்து மிகுந்த கனிகளை கொடுக்கிற கொடிகளை பற்றி சொல்றார். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இங்கே ஆண்டவர் அழகாக சொல்லி இருக்கிறார் எப்படி மிகுந்த கனிகளை கொடுக்கலாம். இது ஒரு இன்னும் வளர்ந்த அனுபவம், இன்னும் பிரயோஜனமுள்ள அனுபவம். கனி கொடுக்கிறதே ஒரு பாக்கியம், அதுக்கு மேல அதிக கனிகளை கொடுக்கிறது சந்தோஷம். இப்போ மிகுந்த கனிகள், மிகுந்த கனிகள், அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கு என்ன செய்யணுமா? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால், நாம் இயேசு கிறிஸ்துவில் அந்த செடியில் சரியா நிலைத்திருக்கணும், அவர் நம்மில் நிலைத்திருக்கணும், ரெண்டு பக்கமும் இணைப்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். காற்றடிக்கலாம், பலவித தீமையான காரியங்கள் வரலாம், ஆனா நான் இயேசுவை விட்டு விலக மாட்டேன், கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? பஞ்சம் வரட்டும், பசி வரட்டும், இல்லாமை வரட்டும், எனக்கு பலவித கஷ்டங்கள் வரட்டும், துன்பங்கள் வரட்டும், சோதனைகள் வரட்டும், அவதூறுகள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், எது வந்தாலும், பட்டயமோ எது வந்தாலும், இயேசு விட்டு விலகிறதா இல்லை, ஸ்ட்ராங்கா நிலைத்திருத்தல். அவரும் நம்மில் நிலைத்திருக்கிறார், அவரும் நம்மில் நிலைத்திருக்கிறார். அப்போ நமக்கு முதல்ல ஒரு உள்ளத்தின் உறுதி வேணும், என்ன வந்தாலும் இனி இயேசுதான், என்ன வரட்டுமே, இந்த இயேசுவை மட்டும் நான் விட மாட்டேன். அதுல ஒரு ஸ்ட்ராங், நம்ம சைடில் நம்ம அவட்ட நிலைத்திருக்கோம்,
அவர் நம்மில் நிலைத்திருக்கணும், அதுக்கும் நம்ம இடம் கொடுக்கணும். இப்போ நம்ம டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ண வேண்டிய நேரங்கள் ஜபம் பண்ணிட்டு இருந்தா தானே அவருக்கு நம்ம வாசலை கொடுக்குறோம். அவர் நம்மில் நிலைத்திருப்பதற்கு நாம் அவர் சமூகத்திலே வரல, நம்ம இஷ்டம் போல ஓடிக்கிட்டே இருந்தோம்னா அவர் எப்படி நம்ம நம்மிடத்தில் நிலைத்திருக்க முடியும்? அப்போ இந்த ப்ரேயர் டைம் ரொம்ப முக்கியம். நம் ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவருக்கு இடம் கொடுக்குறோம், ஆண்டவர் நம்மிலே இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பார். அவருடைய பைபிள் வசனங்களை நம்ம வாசித்து தியானித்து கை கொண்டு நடக்கும்போது அவர் இன்னும் நம்மில் நிலைத்திருக்க முடியும். தேவ சித்தம் செய்யும்பொழுது அவருடைய சத்தம் கேட்டு அவருடைய வசனத்தின் மூலம் அவருடைய சித்தத்தை அறிந்து அதை செய்ய செய்ய அவர் நம்மோடு நிலைத்திருப்பார். ஸோ நிச்சயமாக மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா இந்த உறவை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். சில வேளை நிறைய பேருக்கு வர்றது ஃபெயிலியர் இங்கே தான். நம்ம கனி கொடுப்போம், அடுத்த ஸ்டேஜ் ஆண்டவர் சுத்தம் பண்ணோன்னா அதிக கனி கொடுப்போம், ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். அப்புறம் அந்த கனி கொடுக்கறது, அதாவது இயேசுக்காக அதை செய்தேன், இயேசுக்காக இதை செய்தேன், இப்படி தேவ ராஜ்யத்துக்காக இந்த ஊழியத்தை செஞ்சேன், அதை செஞ்சேன், அங்கே ஓடினேன், இங்கே வந்தேன், இப்படியே செயல்படும் பொழுது இந்த உறவை விட்டுருவோம். இதான் ஒரு பெரிய ஒரு ஏமாற்று. ஜபம் என்கிற நேரம் குறைஞ்சிருது, அதுக்கு எஃபெக்ட் குறையுது, பைபிள் ரீடிங் மெடிடேஷன் எல்லாம் குறைகிறது, இயேசுவோட உள்ள அந்த உறவின் நேரம் குறைஞ்சி இயேசுவுக்காக பயன்படும் நேரம் பெருகுகிறது. இது எல்லாருக்கும் வரக்கூடிய ஃபெயிலியர். நான் அதிக கனிகளை கொடுக்கிறேன், அதே வேளையில் இனி நான் அடுத்த ஸ்டேஜ் மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா நான் அவரில் நிலைத்திருக்கணும். இந்த பாயிண்டை நல்லா நம்ம மனதில் பதித்துக்கொள்ளும். நான் கிறிஸ்துவோடு எவ்வளவு நிலைத்திருக்கிறேனோ அவ்வளவுதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். நான் கிறிஸ்துவுக்காக ஓயாம ஓடுனதுனால மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது. என்னுடைய ஓட்டம், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய திட்டங்கள், இவைகளெல்லாம் பிரயோஜனப்படணும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும் என்றால் இயேசுவோடு உள்ள உறவை நாம் பலப்படுத்தும். ஜபம், வேத தியானம், தேவ சித்தம் செய்தல். ஆண்டவர் அதுக்கு அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு, பைபிளை தந்திருக்கிறாரு, சர்ச்சு சபை ஐக்கியத்தை தந்திருக்கிறார். இதெல்லாம் தந்தது தேவனோடு உள்ள உறவிலே நம்மை பலப்படுத்த. வசனம் வாசிக்க வாசிக்க அது நம்மளை இயேசுவோட உறுதிப்படுத்துது. ஜெபிக்க ஜெபிக்க இயேசுவோட உறுதிப்படுறோம். சபை ஐக்கியத்தில் வந்து தேவனை ஆராதிக்க ஆராதிக்க உறுதிப்படுகிறோம். பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருந்து கிரியை செய்து உறுதிப்படுத்துகிறார் இல்லையா? ஆகவே இதை கவனிப்போம். ஆண்டவர் இப்படி நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார். அதனால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கிறதுனால 7 வசனத்தில் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கணும், கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கணும், கிறிஸ்துவனுடைய வார்த்தை வசனம் உங்களில் நிலைத்திருக்கணும். நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுறது அபிஷேகம் எல்லாம் இருக்கும் பொழுது வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய வசனம் நல்லா நிலைத்திருக்கணும். அப்போ தான் ரூட்டு கரெக்டாக இருக்கும். வசனம் தான் வழிகாட்டு, இல்லைன்னா சிலர் ஏமாற்றப்பட்டுறாங்க. வசனத்துக்கு போதிய நேரத்தை கொடுக்காம ஒரு சைடாக வளர்ந்து ஜபம் அபிஷேகம் வல்லமை பாடல் ஆராதனை என்று மட்டும் போயாச்சுன்னா ரூட்டு கிளியராக இருக்காது. ரூட்டு கரெக்டாக தெரியணும்னா வசனம். அதனால வசனத்துக்கு 50% கொடுக்கணும், அபிஷேகம் ஜபம் என்பவைகளுக்கு 50% கொடுக்கணும். ரெண்டு சிறகு, ஒரு சிறகு குட்டையும் ஒரு சிறகு நட்டையுமா இருந்தா பறவை எப்படி பறக்கும்? சுத்தி சுத்தி பறக்கும், தத்தி தத்தி பறக்கும். ரெண்டு சிறகும் ஈக்குவலா வளர்ந்திருந்தா அழகா செட்டைகளை அடித்து பறக்கும். அதே மாதிரிதான் வேத வாசிப்பு 50%னா பிரேயர் அண்ட் அபிஷேகம் உள்ளிட்ட காரியங்கள், ஆவியானவருடைய கிரியைகள், அதுக்கெல்லாம் ஒரு 50%, தேவனுடைய வசனத்துக்கு 50% கொடுங்க. ரெண்டையும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுங்க, பேலன்ஸாக நிற்கலாம், நிலைத்திருக்கலாம், திசை மாறாமல் நிற்கலாம், ட்ராக்ல கரெக்டாக போகலாம். இதில் தான் நமக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ரைட் அண்ட் லெஃப்ட் பேலன்ஸ் தவறும். அவ்வப்போது தவற தவற கரெக்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அப்படி செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம ப்ரேயருக்கு ஆன்சர் கிடைக்கும்.
ஏன்னா நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கோம், வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கு, நம்ம கரெக்டான பாதையில போறோம். நம்ம ஆண்டவர்ட்ட காரியங்களை கேட்க கேட்க, ஏன்னா நமக்கு உள்ளதுலேருந்து தேவ சித்தப்படியான விஷயம் தான் எழும்போம். இங்க வசனம் நிரப்பியிருக்குல்ல, கர்த்தர் நிரப்பிட்டு இருக்கிறாருல்ல, அப்போ நம்முடைய ஆசை இச்சைகள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே கரைஞ்சு போயிடும். அதில் தேவ சித்தத்தின்படியான காரியங்கள் வரும், கேட்க கேட்க அற்புதங்கள் நடக்கும், வழிகள் திறக்கும், ஆச்சரியமா இருக்கும். அப்படி ஒரு கேரண்டி கொடுத்துருக்கிறார், ப்ராமிஸ். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னொரு சந்தோஷம், எட்டாம் வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கும் போது உங்கள் ஜபம் கேட்கப்படும், பிதாவாகிய பரலோக அப்பா மகிமைப்படுவார், மகிமைப்படுவார். உங்கள் மூலம், உங்கள் கிரியைகள் மூலம், உங்கள் கனிகள் மூலம் தேவன் மகிமைப்பட்டு கொண்டே இருப்பார். எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். இயேசுக்கு நாம சீஷர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட அநேக பாக்கியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஸோ நான் உங்களுக்கு சொன்னேன், ஒட்டப்பட்ட கொடிகள், நாம் தாழ்மையோடு கிருபையை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அடுத்தது நான் சொன்னேன், நாம் யாரு அறுத்து போடப்படுற கொடிகளாக இருக்கக்கூடாது. கனி கொடுக்காத கொடிகள் அவிசுவாசம், அதுதான் அறுத்து போட வேண்டிய நிலைமை. கனிகளை கொடுக்கிற செடிகளாக இருக்கு, கொடிகளாக இருக்கணும். தெரிந்து கொள்ளப்பட்டதை எப்பொழுதும் நினைக்கணும். கர்த்தர் நம்மை கனி கொடுக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறத நினைக்கணும். அப்போ அதை நினைச்சு நம்ம டெய்லி கனி கொடுக்கணும். நான்காவது, அதிக கனி கொடுக்கணும், சுத்திகரிக்கப்படணும். வசனம் கிடைச்ச உடனே ஒரு சேஞ்ச் வரணும், வசனம் உடனே கிரியை செய்ய இடம் கொடுக்கணும். அப்போ அடுத்தடுத்த சிக்ஷை என்கிற லெவலுக்கு நம்ம போகமாட்டோம், அதிக கனிகளை கொடுப்போம். அடுத்தது கிறிஸ்துவுடன் நிலைத்திருப்பது, மிகுந்த கனிகளை கொடுப்போம். நிலைத்திருக்கணும், அவருடைய வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கணும். நாம் அவரிலும், அவர் நம்மிலும், அவருடைய வார்த்தை நம்மிலும், இந்த சரியான உறவு. இப்ப மிகுந்த கனிகளை கொடுப்போம். இப்போ கனி கொடுக்கணும், கனி கொடுக்கணும்னு சொன்னா என்ன கனி கொடுக்கணும், அதை பற்றியும் சொல்லணும் இல்ல. சிலதை சொல்லுகிறேன் சுருக்கமான நேரத்தில். ஒன்று, கொடுக்க வேண்டிய கனிகள்ல ஒன்று மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள். லூக்கா 3:8 யோவான் ஸ்நாபகன் சொன்னார், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நம்ம முதல்ல கிறிஸ்துவுக்குள்ள வந்திருக்கிறோம், பழைய வாழ்க்கையை விட்டு, பாவ வாழ்க்கையை விட்டு, இயேசுக்குள்ள பாவம் மன்னிக்கப்பட்டு புதிய வாழ்க்கைக்குள்ள வந்தோம்னா மனம் திரும்பி இருக்கிறோம். அப்ப நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற கனி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், நம்முடைய வாயின் வார்த்தை, நம்முடைய கிரியை, நம்முடைய நடை என்று நம்ம கிட்ட இருந்து என்னெல்லாம் வெளிப்படுதோ அதுதான் நம்முடைய கனிகள். ஒரு மரத்திலிருந்து கனி வெளிப்படுது மாதிரி நம்ம கிட்ட இருந்து வாயின் வார்த்தையினாலே சில கனிகள், கையின் கிரியைகளினாலே சில கனிகள், காலின் நடக்கை, எல்லாத்திலையும் கனிகள், அதான் கனிகள். ஸோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. கீழே உள்ள வசனம் வாசிக்கும் போது 10 ஜனங்கள் வந்து சொல்றாங்க, அப்படியானால் நாங்கள் என்ன செய்யணும்? நீங்க மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனின்றீங்களே, அது என்ன, நாங்க என்ன செய்யணும்? 11 அவர் பதில் சொன்னாரு, 2 உடையவன் இல்லாதவனு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன். அப்ப மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி சுயம் உடைக்கப்பட்டாச்சு, கிறிஸ்து என் இருதயத்தில் சார்ஜ் எடுத்தாச்சு, இனி சுயம் கிடையாது. அப்போ எனக்கு இருக்கிற இதில் 2 இருந்தால் 1 ஏழைக்கு கொடுக்குறேன், என் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்குறேன், வஸ்திரம் இல்லாதவனு வஸ்திரத்தை கொடுக்குறேன். சுயம் உடைஞ்சிருச்சே, அதான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. நான் மனம் திருப்பிட்டேன்னா இனி கிறிஸ்துவே என் வாழ்க்கையை நிரப்புறார், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன், அதை சொல்றாரு. உடனே ஆயக்காரர்கள் வந்து கேட்குறாங்க, போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆயக்காரங்கள்னா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க வந்து கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு கட்டளை இட்டிருக்கிறதுக்கு அதிகமாய் ஒன்று வாங்காதிருங்கள். எவ்வளோ டாக்ஸ் வசூலிக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லியிருக்கோ அதை மட்டும் நீ வசூலிக்கணும், அதுக்கு மேலே லஞ்சம் வாங்காத, நீ அப்படி கனி கொடு, உன் வேலையில் கனி கொடு. முதல்ல சொன்னது வாழ்க்கையில் கனி கொடுக்கிறது, இவங்க வந்து சொல்லும் பொழுது இவங்களுக்கு பணிஸ்தலத்தில் நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடு, லஞ்சம் வாங்காது, அதிகமாக வாங்காது. உடனே போர் சேவகர்கள் வந்து கேட்டாங்க, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 14 வசனத்தில் அப்போ யோவான் ஸ்நாபகன் சொன்னார், போர் சேவகர்கள்னா யாரு? போலீஸ்காரங்க,
இராணுவத்தினர் அந்த காலத்தில் போர் சேவகர்கள் இந்த காலத்தில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்குது மிலிட்ரி அப்புறம் இன்லேண்டில் உள்ள காரியங்களை பார்க்கறதுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க வந்து கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்றும் இருங்கள் அவங்க வேலை ரிலேட்டடாக அவர் சொல்கிறாரு இடுக்கன் செய்யாதப்போ அவன் கையில் அதிகாரம் இருக்கு லத்தி கையில் இருக்குன்னு எல்லாரையும் போட்டு அடிக்காத தடை உத்தரவு சரிதான் என்ன ஆனால் ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்க ஒருத்தர் வரும்பொழுது கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க சும்மா விளையாட்டுக்கு வரான்னு சொன்னால் அது வேற அது உங்கள் டியூட்டி நீங்கள் கண்டிப்பாக அதை கட்டுப்படுத்தி தான் ஆகணும் ஆனால் சும்மா வந்தவனையும் போனவனையும் அடித்தோம் கையில் கம்பு இருக்குன்னு எல்லாரையும் போட்டு அடித்தோம்னா ஆண்டவர்கிட்ட நீங்கள் கணக்கு கொடுக்கணும் அப்புறம் அதனால் மனம் திரும்புதல் கேட்ட கனி கொடுங்க அப்புறம் பொய்யாய் குற்றம் சாட்டாதீங்க உங்களுக்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கிறது நீங்கள் எஃப்ஐஆர் போடக்கூடிய அதிகாரம் இருக்கிறது சார்ஜ் ஷீட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு ஆனால் நீங்கள் பொய்யாய் குற்றம் சாட்டாதீங்க நீங்கள் தெளிவாக விசாரித்து நீங்கள் வந்து அழகாக கண்டுபிடிச்சிருவீங்க உங்களுக்கு அவ்வளோ ஞானம் இருக்கு அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்கு அதனால நீங்கள் பொய்யாய் குற்றம் சாட்டாதீங்க அடுத்தது உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள் இன்றைக்கு உள்ள டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான ஆலோசனை அன்னைக்கு யோவான் ஸ்நாபகன் கரெக்டாக சொல்லியிருக்கிறார் உங்கள் சம்பளம் போதும் நீங்கள் சும்மா லாரியில எல்லாம் போய் கையை காட்டாதீங்க இதெல்லாம் செய்யாதீங்க உங்கள் ஹானரபிள் டிபார்ட்மெண்ட்டுக்கு மதிப்பு குறைவை உண்டாக்காதீங்க சும்மா லஞ்சம் வாங்குறது கைக்கூலி செய்யாதிருங்கள் நீங்கள் மனம் திரும்பினவர்கள் என்றால் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க அப்போ இது மாதிரி வேரியஸ் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள் யோவான் ஸ்நாபகனை அப்ரோச் பண்ண சமயத்தில் ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லி கொடுக்குறார் அதே மாதிரி இப்போ நம்ம லைஃபுக்கு நம்ம எடுத்துக்கணும் நம்முடைய வீட்டில் நம்முடைய வேலை ஸ்தலத்தில் எல்லாம் நான் மனம் திரும்பி இருக்கிறேன்னா என்ன கனி கொடுக்கணும் நற்கிரியைகள் நல்ல நடக்கைகள் அல்லது நற்சாட்சி நற்சாட்சி இவர் ரொம்ப கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர் இப்போ ஒரு மாசமா இவர் வாயில கெட்ட வார்த்தையே வரலையே என்னன்னு கேட்பான் அது நான் இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டேன் ஐயா அதான் சாட்சி இவர் எதுக்கெடுத்தாலும் அடிப்பாரு கையை நீட்டிடுவாரு இப்போ கை நீட்டுறதே இல்லையே சாட்சி இவர் சும்மா குடிப்பாரு சாயங்காலம் ஆனா இவர் ஒரு லெவலில் இருக்க மாட்டாரே இப்போ நல்லா இருக்காரு ஃபோன் எடுத்தால் கரெக்டாக பேசுகிறாரு சாயங்காலம் அவர் குடியிலேருந்து திருந்திட்டேன் ஏசு என்னை திருத்தினார் இப்படிப்பட்ட சாட்சிகள் வரணும் சாட்சி உள்ள வாழ்க்கை ரெண்டாவது நீதியின் கனிகள் முதல்ல மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் ரெண்டாவது நீதியின் கனிகள் பிலிப்பியர் 1:10 தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன் பவுல் ஜோமன்றாரு எப்படி ஜோமன்றாரு நீங்க நீதியின் கனிகளை கொடுக்கணும் நீதியின் கனிகள்னா என்ன தேவனுடைய நீதியை நாம விசுவாசித்தா அந்த நீதியை கிரியையில காண்பிக்கணும் இப்போ முந்தி நம்ம என்ன விசுவாசித்தோம் என்னுடைய நல்ல காரியத்தினால எனக்கு மோட்சம் கிடைக்கும்னு விசுவாசித்தோம் அப்போ இப்போ தெரிஞ்சு போச்சு அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது இயேசு சிலுவையில் செய்த கிரியை தான் என்னை வந்து மோட்சத்துக்கு கொண்டு போகும் பாவ விமோசனம் தரும் அப்போ உடனே பாவத்தை அறிக்கை பண்ணி இயேசுகிட்ட வந்து பாவ மன்னிப்பை பெறுறோம் இது ஒரு நீதியின் கனி அடுத்தது நமக்கு தெரியும் நம்ம இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுக்கணும் அதுதான் தேவனுடைய நீதி தேவனுடைய சட்டம் ஞானஸ்நானம் பெறணும் உபதேச சட்டம் அல்லது தேவனுடைய நீதி அதை அறிந்த உடனே என்ன செய்கிறோம் ஞானஸ்நானம் பெறுகிறோம் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நாபகன் கையில் ஞானஸ்நானம் எடுக்க போனார் சொன்னான் ஐயோ உங்களுக்கு நான் எப்படி ஞானஸ்நானம் தர்றது அப்படி தடை பண்ணா அப்போ இயேசு சொன்னார் இப்பொழுது இடம் கொடு இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கு அப்போ ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி உபதேச சட்டம் அந்த நீதியை நம்ம விசுவாசிக்கிறோம் இது என்னை பரலோகம் கொண்டு சேர்க்கும் இது இயேசுவோடு உடன்படிக்கை பண்ண வைக்கும் அந்த நீதியை விசுவாசித்து அதை கிரியையில் காண்பிக்கும் போது அது நீதியின் கனி பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும் அதுதான் பரலோகத்தினுடைய முத்திரை
அதை பெற்றாதான் இயேசுவின் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அதை விசுவாசிக்கிறோம், அந்த நீதியை அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறோம். அது நீதியின் கிரியை கனி. இப்படி உபதேச சட்டங்களுக்கு, ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிற தேவ நீதிக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கிரியைகளும் நடக்கைகளும் பேச்சுகளும் நீதியின் கனிகள். நீதியின் கனிகள். மூன்றாவது ஆவியின் கனிகள். கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் என்கிற உண்மை, சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. 9 ஆவியின் கனிகள் சொல்றார். என்ன ஆவியின் கனிகள்? நம்முடைய ஆவி, நம்முடைய ஆவி அது கனி கொடுக்கும். அந்த கனிகள் தான் இந்த ஆவியின் கனிகள். இந்த ஆவியில முந்தி கெட்ட கெட்ட காரியங்கள் இருந்து, கெட்ட சுபாவங்கள், தன்மைகள், இப்போ கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு இந்த ஆவி சுத்திகரிக்கப்பட்டு இந்த ஆவியிலிருந்து நல்ல கனிகள் வரும், நல்ல சுபாவங்கள், நல்ல தன்மைகள். அதான் அன்பு, சந்தோஷம், சமாதானம்னு பட்டியல் போட்டிருக்கு. இது கனிகள், கனிகள். அப்ப முதல்ல சொன்னேன் நல்ல நடக்கை அல்லது நல்ல சாட்சி, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. ரெண்டாவது உபதேசங்களுக்கு கீழ்ப்படிதல், நீதியின் கனிகள் அல்லது தேவ வார்த்தை, உபதேசம், இதுக்கெல்லாம் கீழ்ப்படிதல். மூன்றாவது ஆவியின் கனிகள்னு சொல்ல சுபாவம், கெட்ட சுபாவங்கள் மாறி, ஜென்ம சுபாவங்கள் மாறி, மண்ணின் சுபாவங்கள் மாறி, திவ்ய சுபாவத்துக்கு நேராக கனி கொடுக்கிறது, கிறிஸ்துவின் சுபாவங்களை பெற்றுக்கொள்ளுதல். அதுதான் இந்த 9 அழகான கனிகள். நான்காவது என்ன கனி கொடுக்கணும்? ஸ்தோத்திர பலியாகிய உதடுகளின் கனி கொடுக்கணும். எபிரேயர் 13:15, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவுள். நம்ம உதடுகள்ல இருந்து ஒரு கனி வந்துகிட்டே இருக்கணும், ஆண்டவர் கனி கொடுத்துட்டே இருக்கணும். என்னன்னா ஸ்தோத்திரம், துதி செலுத்துதல், ஸ்தோத்திரம் செலுத்துதல், நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். அதுக்கு அர்த்தம் தான் தமிழ்ல ஒரு அழகான வார்த்தை ஸ்தோத்திரம். சும்மா தேங்க்யூ, சும்மா நன்றி, மனுஷனுக்கு நன்றி சொல்றோம், ஆனா ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது அது ஒரு அழகான வார்த்தை நமக்கு கிடைச்சிருக்கு தமிழ்ல, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது நல்லா வரணும், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, துதி, இந்த நன்றி பலிகள் வரணும். ஐந்தாவதாக நற்கிரியைகளாகிய கனிகள். கொலோசியர் 1:10, சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். தீத்து 3:14, நம்முடையவர்களும் கனியற்றவர்களாயிராதபடி குறைவுகளை நீக்குகிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். ஸோ நற்கிரியைகள், நற்கிரியைகள், பிறருக்கு உதவி செய்வது நல்ல கிரியைகள், அதுக்கு பேர் நற்கிரியைகள், சமூக சேவை என்று சொல்லுகிறோம். நற்கிரியைகள் அதை நம்ம நல்லா செய்யணும். நமக்கு இருக்கிறதுல மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு ஒரு இக்கட்டு காலம், இதுல நம்ம பயப்படாம நமக்கு இருக்கிறத எடுத்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும். கொடுக்க கொடுக்க கர்த்தர் உங்களை போஷிப்பார், உங்களை நடத்தி வைப்பார், சந்தேகமே கிடையாது. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் பாய்ந்தோடும் நதி போன்றது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தேங்கி நிற்கும் குளம் குட்டை போன்றது அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நதி போல் அது பாய்ந்து போறதுக்கு இடம் கொடுக்கணும். நம்ம கிட்ட அது எப்படி பாய்ந்து வருதோ அந்த ஆசீர்வாதம், அதே மாதிரி அது பாய்ந்து போகட்டும் மற்றவர்களுக்கு. அப்ப இன்னும் ஃப்ரெஷ்ஷா வந்துட்டே இருக்கும், ஆண்டவர் தந்துட்டே இருப்பார். இறைக்கிற கிணறு தான் ஊறும் என்று சொல்லுவார்கள். இறைக்காம போட்டாச்சுன்னா அது கெட்டுப்போ, குளங்குட்டை அங்கே கிடக்கும் தண்ணி, வந்தது அப்படி இங்க தங்கி கிடக்கும். நம்ம கையில இருக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம பிடிச்சு பிடிச்சு வச்சிருப்போம், யாரும் கொடுத்துடக்கூடாது. ஒருவேளை 3-ஆம் தேதிக்கு பிறகு திரும்பவும் லாக்டவுன் டேஸ் நீட்டிச்சுட்டாங்கன்னா என்ன செய்வேன்? அதை அங்க வச்சுக்க, இதை இங்க வச்சுக்க, அப்ப அதை வச்சுக்கிட்டே இருக்கலாம். சாரி பார்த்து விதவைய மாறி ரெண்டு வரகு பிறகி ரெண்டு அப்பஞ்சுட்டு இந்த சிச்சுவேஷன்ல இருக்கலாம். ஆனா நம்ம தாராளமா, சரி எனக்கு இருக்கிறது இது கத்தர் தந்தது, கொடுப்போம், பாவம் ஒரு ஏழை சாப்பிடலையாமே கொடுப்போம், அந்த வீட்டில் ஒன்றும் இல்லையாமே கொடுப்போம். இப்படி நாம ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா அங்க நற்கிரியை செய்யும் போது நீங்க அதிசயங்களை காண்பீங்க, ஃப்ரெஷ்ஷா இன்ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும்.
ஆச்சரியம், இதுதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஆகவே நற்கிரியைகளாகிய கனிகள், இது வந்து குட் ஒர்க்ஸ், நல்ல கிரியைகள். ஸோ இந்த நல்ல கனிகளை கொடுக்கணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள், நீதியின் கனிகள், ஆவியின் கனிகள், ஸ்தோத்திர பலியாகிய உதடுகளின் கனிகள், உதட்டின் கனி. அடுத்தது நற்கிரியைகளாகிய சேரிட்டபிள் டீட்ஸ், இதை நல்லா செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இயேசுவோடு ஒட்டப்பட்ட கொடிகள், நாம் கனி கொடுக்கணும், அதிக கனிகளை கொடுக்கணும், மிகுந்த கனிகளை கொடுக்கணும். எப்பமோ ஒட்டப்பட்ட கொடிகள் என்ற தாழ்மையும் கிருபை பற்றின சிந்தையும் இருக்க வேண்டும். அறுத்து போடப்படக்கூடிய நிலையில வாழ்ந்துடக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் இப்பொழுது ஆண்டவரை நாம் நோக்கி பார்ப்போமா? நாம் இந்த தியானித்ததனுடைய பேசிஸ்லே நாம் கொஞ்சம் ஜோம் பண்ணுவோம், அது நம்முடைய வாழ்வை கட்டி எழுப்போம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்போ எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்க. கண்களை மூடி நாம் தியானித்த வார்த்தைகளை இருதயத்திலே சுமந்தவர்களாக பரலோகத்தின் தேவனை நாம் நோக்கி பார்ப்போமாக. அப்பா, நீங்க திராட்சை தோட்டக்காரர், இயேசு என்கிற உங்க குமாரனை ஒரு நல்ல நற்குல திராட்சை செடியாய், மெய்யான திராட்சை செடியாய் இந்த உலகத்துல நட்டீங்க. இன்றைக்கு இந்த காட்டோலிவ மரம் மாதிரி எங்கெங்கேயோ இருந்த கொடிகளாகிய நாங்கள் எல்லாம் இந்த மெய்யான திராட்சை செடியின் கொடிகளாக இணைக்கப்பட்டிருக்கிறோம், ஒட்டப்பட்டிருக்கிறோம், ஒட்டப்பட்டிருக்கிறோம். வாய் திறந்து சொல்லுங்க, நாங்க ஒட்டப்பட்டவர்கள். இதுக்குள்ள தகுதி ஒன்றும் எங்களுக்கு கிடையாது, எங்க பூர்வீகத்தை சொல்லதுக்கு ஒன்றும் கிடையாது, குடும்ப பெருமை ஒன்றும் கிடையாது, சாதி பெருமை ஒன்றும் கிடையாது, மொழி பெருமை இனப்பெருமை ஒன்றும் காப்பாற்றாது, ஒன்றும் காப்பாற்றாது. கொரோனா வைரஸ் ஒரு குறிப்பிட்ட இனத்தையா தாக்குது, குறிப்பிட்ட ஜனத்தை மொழி உள்ளவனையா தாக்குது, ஜாதிக்காரனையா தாக்குது? ஜாதி பெருமை எங்க போச்சு? மத வெறி எங்க போச்சு? பாத்தீங்களா? அதனால நம்ம ரொம்ப கவனம். நான் ஒட்டப்பட்ட கொடி, எனக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பெருமையும் கிடையாது. இயேசுவே என்னுடைய என்னுடைய இயேசுவில் தான் நான் மேன்மை பாராட்டணும். என்னுடைய மேன்மை பாராட்டுதல் இயேசு, அவருடைய கிருபை. என்னில் ஒன்றும் இல்லை, என்னில் ஒன்றும் இல்லை. ஓ சொல்லுவோம், அப்பா நான் நிர்வாணியாய் வந்து நிர்வாணியாய் போக வேண்டும். அதுக்கிடையிலே இந்த உலக வாழ்க்கையிலே நீங்க சில காரியங்களை தந்திருக்கீங்க. உங்க கிருபை, உங்க கிருபை. அப்பா நான் மனம் திரும்பினது உங்க பெரிய கிருபை, ஞானஸ்நானம் பெற்றது உங்க பெரிய கிருபை, அபிஷேகத்தை என்னில ஊற்றினீங்களே மகா பெரிய கிருபை, இந்த வசனங்கள் மேல் ஆசையை தந்தீங்களே, சபை கூடி ஆராதிப்பதன் மேல் ஆசையை தந்தீங்களே, பரிசுத்தாவியில் நடக்க அந்த ஆசைகளை தந்து நடத்துறீங்களே, இதெல்லாம் உங்க கிருபாப்பா. ஒரு நாள் எதது மேலேயோ ஆசைப்பட்டு எங்கெங்கயோ மேஞ்சிட்டு திரிஞ்சோம் ஆண்டவரே, வெளியே சொல்லவே முடியாதப்பா. ஆனா இன்னைக்கு இதெல்லாம் தந்து இந்த மெய்யான திராட்சை செடியில ஒட்ட வச்சிருக்கீங்களே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலவேளை பெருமையான சிந்தனைகள் எழும்புகிறது, அத முளையிலே கிள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. கொஞ்சம் ஜபம் பண்ண உடனே நான் நல்லா ஜபிக்கிறேன் அப்படி ஒரு பெருமை வருது. கொஞ்சம் பைபிள் தெரிஞ்ச உடனே, கொஞ்சம் சத்தியத்தின் விளக்கங்கள் தெரிஞ்ச உடனே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படி ஒரு நினைப்பு வருது. இதெல்லாம் முளையிலே கிள்ளி விட உதவி செய். சிலருக்கு உதவி செய்தோன்னு ஒரு பெருமை, ஆண்டவருக்கா பயன்பட்டோன்னு ஒரு பெருமை. ஐயோ இந்த பெருமைகள் எல்லாம் ஓடி போட்டு ஓடி போட்டு, இது கிருபை, இந்த கிருபையில போய் பெருமைப்பட்டா எவ்வளவு புத்தீனமான காரியம் அது. Pride of grace, pride of grace, கிருபையில பெருமைப்படுறது வேண்டாம் வேண்டாம். Pride of face, முகத்தின் அழகுல பெருமைப்படுகிறது. மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. கண்ணாடிக்கு முன்னால நின்னு ரொம்ப பெருமை, நீங்களா இந்த அழக உண்டு பண்ண? நீங்க உங்களை சிருஷ்டித்தவர் தானமா கொடுத்தது, பெருமை படக்கூடாது.
pride of race, pride of race, inapperumai, inapperumai. மன்னிப்புகளுங்க ஆண்டவர். நாங்களாம் இந்த ஜாதியாக, நாங்களாம் இந்த இடத்துக்காரன், நாங்களாம் இந்த குடும்பத்துக்காரன். எந்த குடும்பத்துக்காரனா இருந்தாலும் நீ வெளியே விடுற சுவாசம் திரும்ப உள்ள வரணும்னா இயேசு கிருபை வேணும் ஐயா. உன் உள்ள போற சுவாசம் திரும்ப வெளியே வரணும்னா இயேசு கிருபை வேணும். பிரைட் ஆஃப் ஃபேஸ் விட்டுருங்க, பிரைட் ஆஃப் ரேஸ் விட்டுருங்க. Hallelujah. Pride of place, இடத்த பத்தி பெருமா. அந்த ஊர்காரன் தெரியுமா, எந்த மாவட்டம் தெரியுமா, நீ எந்த மாவட்டம், எந்த ஊரு, எந்த மாநகராட்சியா இருங்க, ஆனா கிறிஸ்து உங்களை பிழைப்பூட்டுகிறா. படைத்தவருடைய கிருபையில ஒவ்வொரு நிமிஷம் இருந்து கொண்டிருக்கிறோம். குடியிருக்கிற வீடு கர்த்தர் தந்த வீடு, தாழ்மைப்படுவோம், தாழ்மைப்படுவோம். எதுலையுமே பெருமை வேண்டாம். Pride of face வேண்டாம், pride of race வேண்டாம், pride of place வேண்டாம், pride of grace வேண்டாம். ஆவிக்குரிய விஷயத்துல எதை பெற்றிருக்கீங்களோ அதுல பெருமைப்படாதீங்க. ஊழிய பாதையில் ஆண்டவர் எப்படி பயன்படுத்துறாரோ அதுல பெருமைப்படாதீங்க. பயன்படுத்தினாருன்னா அது முடிச்சு நேரா போய் அவர் பாதத்துல விழுங்க. அப்பா இன்னைக்கு பயன்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம், இன்னும் கிருபை தாங்க, என்னில் ஒன்றும் இல்லப்பா என்று சொல்லி வாயினால அறிக்கை பண்ணுங்க. அடிக்கடி அந்த அறிக்கைகள் வந்தாதான் வாழ்க்கையில பிரயோஜனமா இருக்கும். இயேசுவே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி வருகிறோம். நாங்கள் ஒட்டப்பட்ட கொடிகள் ஐயா. நாங்கள் ஏதோ இதற்கு தகுதி உள்ளவர்கள் என்கிற நிலையில வரல, தகுதியே இல்லாதவர்கள். கிருபையாக எங்கிருந்தோ வெட்டி கொண்டு வந்து இங்க இணைச்சு வச்சிருக்கீங்கப்பா. இது எப்பவுமே எங்க சிந்தனையில் நிக்க உதவி செய்யுங்கப்பா. கனியுள்ள கொடிகளா இருக்க அந்த அடிப்படை எங்களுக்கு ரொம்ப தேவையாச்சு. தாழ்மையினால் எங்களை நிரப்புங்க, மனத்தாழ்மையால் எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்டப்பட்ட கிளைகள் அல்லது அறுத்து எறியப்பட்ட கொடிகள், அந்த நிலைமை ஒருத்தருக்கும் வரக்கூடாதப்பா. நாங்க கனி கொடுக்கும்படி உதவி செய்யுங்கப்பா. நாங்க விசுவாசமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. எல்லாரும் கேட்போம் ஆண்டவட்ட. அப்பா நாளுக்கு நாள் விசுவாசத்துல வளரணும். இயேசுவையும் இயேசுடைய வல்லமையும் விசுவாசிக்கணும், இயேசுடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், இயேசுடைய கிரியைகளை விசுவாசிக்கணும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்துல வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த விசுவாசத்தை வாழ்க்கையில வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. கனி கொடுக்க உதவி செய்யுங்க. ஆமேன். அப்படியே சோமணும், அதிக கனி கொடுக்கும்படி சோமணும், அதிக கனி கொடுக்கும்படி சோமணும். ஹல்லேலூயா. எங்களை தெரிந்து கொண்டீங்க, எங்களை ஏற்படுத்தினீங்க கனி கொடுப்பதற்காக. அது மட்டும் இல்ல, அதிக கனிகளை கொடுக்கும்படி எங்களை சுத்திகரிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உபதேசங்களை டெய்லி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். நாங்க அதை உட்கொண்டு கேட்கிறத வைத்தே சுத்திகரிக்கப்பட எங்களுக்கு கிருபை தான். இனி ஆண்டவர் பிடிச்சு நடத்தக்கூடிய அல்லது சில உபத்திரவத்தின் இடத்துல கொண்டு நிறுத்தி சிக்ஷித்து திருத்தக்கூடிய அந்த நிலைமைக்கு நாங்க போகாதபடி ஒரு மெழுகு போல உருகுகிற உள்ளத்தை தாங்கப்பா. உங்க ஆலோசனைகளை, உங்க எச்சரிப்புகளை அப்படியே எடுத்து திருந்துவதற்கு உள்ள மெழுகு போல உருகிற உள்ளம் வேணும். இருதயம் கடினப்படக்கூடாது. கடின உள்ளத்தை உடைக்கிறதுக்கு தானே சிக்ஷை. ஆண்டவரே, நாங்கள் இதோ திறந்த உள்ளத்தோடு வருகிறோம்ப்பா. என்னிலே இன்னும் எதை சரிப்படுத்த விரும்புறீங்கப்பா? இந்த ஜபத்துல இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்குள்ள என்ன சரிப்படுத்தணும்னு விரும்புறீங்கப்பா? நாங்க எல்லாரும் எங்க உள்ளங்களை திறந்து, எங்க வாழ்க்கைகளை திறந்து, ஒரு திறந்த புஸ்தகம் போல உங்க முன்னால வைக்கிறோம். எதை அழிக்கணுமோ அதை அழிச்சு, எதை புதுசா எழுதணுமோ எழுதுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Praise God, praise God, praise God. நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்க விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க என்ன நோக்கத்தோடு எங்களை உங்களுக்குள்ள சேர்த்தீங்களோ அந்த
நிமித்தம் மிகுந்த கனிகளை கொடுக்க விரும்புகிறோம். இயேசுவோடு நிலைத்திருக்க, கிறிஸ்து எங்களில் நிலைத்திருக்க, கிறிஸ்துவனுடைய வசனம் எங்களில் நிலைத்திருக்க அந்த உறவை பலப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. ஜெப வாழ்க்கையை பலப்படுத்தி தாங்க, ஜெப வாழ்க்கையை சந்தோஷமாக்கி தாங்க. ஒவ்வொருவரும் கேட்போம், ஒவ்வொருவரும் கேட்போம். ஆண்டவரே, எங்கள் ஜெப நேரங்களை இன்பமாக்கி தாங்க, தனி ஜெப நேரங்களை சந்தோஷமாக்கி தாங்க. எப்பொழுது இயேசு பாதத்திலிருந்து பேசலாம் சொல்ற ஆசையை எங்களுக்கு தாங்க. குடும்பமா எப்ப இயேசு பாதத்துல உட்காரலாம் என்கிற விருப்பத்தை ஆசையை தாங்க. எப்பொழுது சபைகள் திறக்கப்படும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்கணுமே, சபை கூடி ஜெபிக்கணுமே. வாஞ்சை பெருகட்டும், வாஞ்சை பெருகட்டும். நேர்ல சந்திக்க முடியாவிட்டாலும் டெலிபோன்ல ஒரு நாலு பேர் சேர்ந்து ஜெபிக்கலாமா? வாஞ்சை பெருகட்டும் ராஜா. வசனம் படிக்கிற வாஞ்சை பெருகட்டும், வசனத்துல ஆராய்ச்சி பண்ணுகிற ஒரு ஆசை வரட்டும். ஓ ஹல்லேலூயா. வாழ்க்கையில என்னெல்லாமோ படிக்கிறோம், ஆனால் எங்களுடைய நித்தியத்துக்கு தேவையான அந்த ஜீவ வசனங்களை அதிகமா படிக்க உதவி செய்யுங்கப்பா. பிரைஸ் தி லார்ட், க்ளோரி, ஹல்லேலூயா. எல்லாரும் சோமணம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளுக்கா சோமணம். மனம் திரும்பின ஒவ்வொருவரும் காலம் எல்லாம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும். இவர் ஒரு தேவ பிள்ளை, இவர் வாழ்க்கையில் ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அப்படி உலகம் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம லைஃப்ல அந்த ஃப்ரூட்ஸ் ஆஃப் ரிபன்டன்ஸ், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் வேண்டும். தேவ பிள்ளைகள் வாய் திறந்து ஜெபமணுங்க. நீங்க மெய்யான திராட்சை செடியில ஒட்டப்பட்டுட்டு பழையபடி கசப்பான கனிகளை கொடுத்தால் அப்ப உங்க ரூட்ல வேற ஏதோ ஒரு இடத்துல டச் இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சரிப்படுத்தும். ஆகாத ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம், ஆகாத சம்பாஷணம் வேண்டாம், விட்டுருவோம். நல்ல கனிகளை கொடுப்போம். நீதியின் கனிகளை கொடுங்கள். ஜோமனுவோம் எல்லாரும் அதற்காக ஜோமன. ஆண்டவரே, உங்க நீதிய வசனத்துல வெளிப்படுத்தி இருக்கிறீங்க, அதை படித்து அதுக்கு கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க. மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற, ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற, இந்த அனுபவங்களை பெற்று வேறுபட்டு பரிசுத்தமாய் வாழ, ஆவிக்குரிய சபையில் சேர்ந்து ஆவியோடு உண்மையோடு உண்மை ஆராதிக்க, அப்போ சில உபதேசம் கேட்க, அந்யோன்யத்தில் தரித்திருக்க, அப்பம் பிட்கதலாகிய கத்தோடைய பந்தியிலே தரித்திருக்க, செபத்தில் தரித்திருக்க உதவி செய்யுங்க. பூரணராகும்படி உங்க நீதியின் வசனங்களை கை கொள்ள உதவி செய்யுங்க. கடின ஆகாரத்தை புசிப்பது போல் நீதியின் வசனத்தை புசித்து பழக உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. நீதியின் கனிகளை கொடுக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. இயேசு விரும்புகிறார்கள், ஆனால் நீதியின் கனிகளை கொடுக்க சிலர் விரும்பல. அவங்களுக்கு இதை தெளிவுபடுத்துங்க ஆண்டவரே, அவங்க உள்ளங்களுக்கு இதை சரியா காண்பித்து கொடுங்க ஆண்டவரே. எப்படியாயிலும் அவர்களும் உம்முடைய நீதியின் பாதையில் வந்து தேவராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். இயேசுவே கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. உபதேச சட்டங்கள் இன்னதென்று அவங்களுக்கு தெளிவு கிடைக்கட்டும், கண்களை திறந்தருளும். எல்லாரும் ஆவியின் கனிகளுக்கா சோமனோமா? ஆண்டவரே, என்னுடைய ஆவியிலிருந்து அன்பு வெளிப்படணும், சந்தோஷம் வெளிப்படணும், சமாதானம் வெளிப்படணும், நீடிய பொறுமை வெளிப்படணும், சாந்தம், தயவு, ஆமென், விசுவாசம் என்கிற அந்த உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ், இந்த நல்ல கனிகள் வெளிப்படணும்ப்பா. ஓ ஹல்லேலூயா. நற்பண்பு வெளிப்படணும், இச்சை அடக்கம் வெளிப்படணும். Glory, hallelujah. என்னுடைய ஆவி, என்னுடைய தன்மை நல்ல கனிகளை கொடுக்கும், நல்ல கனிகளை கொடுக்கும். சுபாவம், நல்ல சுபாவம், நல்ல சுபாவம், நல்ல சுபாவம் உருவாகட்டும், உருவாகட்டும், உருவாகட்டும். ஓ பிரைஸ் தி லார்ட். சிலருக்கு சுபாவம் ஆண்டவர் பிரியமில்லாத சுபாவம், மனுஷரோட ஒத்துப்போகாத சுபாவம், பிரியமில்லாத சுபாவம், கூட நின்று அட்ஜஸ்ட் பண்ண முடியாது, கூட வாழ முடியாது, அப்படிப்பட்ட சுபாவங்கள் இருக்கிறது.
அதெல்லாம் மாறி ஆவியின் கனிகள் வெளிப்படட்டும். குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் வரட்டும். வேலை பார்க்கிற இடத்துல சந்தோஷம் வரட்டும். சபையிலே சமுதாயத்திலே ஒவ்வொருவர் மூலம் சந்தோஷம் வரட்டும். ஆவியின் கனிகள் புறப்படட்டும். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. என்னை வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறதுனால அதிகமாக கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோர் பிள்ளைகள் நேரம் செலவு பண்ற ஒரு வாய்ப்பு. ஆனா இதுல உங்க ஆவியின் கனிகள் எப்படி இருக்கிறது? கெட்ட கனிகள் வெளிப்படக்கூடாது. உண்மையா திருந்தணும், தன்மை மாறணும். சகிப்பு தன்மை, நீடிய பொறுமை, அன்பு, இச்சை அடக்கம் என்கிற நல்ல ஆவியின் கனிகள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் கையில எடுத்து நல்ல காரியங்களை பார்க்கும் போது உங்க எல்லை தாண்டி போக கூடாது. இச்சை அடக்கம் என்கிற நல்ல கனி வெளிப்படும். ஜோமனும் ஜோமனும். ஆண்டவரே வேலியடைத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. எங்க உள்ளங்கள், எங்க சிந்தனைகள், எங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாத்திலையும் கிரியை செய்யுங்க. ஆவியின் கனிகளை கொடுக்கணும், ஆவியின் கனிகளை கொடுக்கணும். ஸ்தோத்திர பலி செலுத்துறதுக்காக எல்லாரும் ஜோமனோமா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருந்தா சத்துரு பக்கத்துல நெருங்கவே மாட்டான். ஏனா தேவ பிரசன்னம் நம்மோடு இருக்கும். கர்த்தரை துதிக்க துதிக்க துதிகளின் நடுவில் வாசமா இருக்கிற தேவன் விரும்பி நம்ம கிட்ட இருப்பார். சத்துரு ஓடி போவான், பிரச்சனைகள் ஓடி போகும், உள்ளத்துல இருக்கிற முறுமுறுப்பெல்லாம் ஓடும். ஏன்னா ஸ்தோத்திரம் வந்து முறுமுறுப்புக்கு ஆப்போசிட் ஆகும். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண அந்த முறுமுறுப்பு ஓடிடும். இயேசுவே, ஸ்தோத்திர பலி செலுத்தும் கிருபையை தாங்கப்பா. என் வாயில அடிக்கடி ஸ்தோத்திரம் வரணும்ப்பா. என் மனசு அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணணும். என் உதடுகள் அடிக்கடி ஸ்தோத்திரம் பண்ணணும். ஸ்தோத்திரம் 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 என்று எப்பொழுதும் ஸ்தோத்திரம் வரட்டும்ப்பா. அல்லேலூயா என்கிற வார்த்தை வரட்டும்ப்பா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நற்கிரியைகளாகிய கனிகளுக்காக எல்லாரும் ஜெபமுன. ஆண்டவரே, என்னை கொண்டு பிறருக்கு என்ன நன்மை செய்யணுமோ அதை செய்யக்கூடிய நல்ல உள்ளத்தை எனக்கு தாங்க, திறந்த உள்ளத்தை தாங்க. என் கைகளும் என் உள்ளமும் விசாலடையணும். என் கைகளும் திறக்கணும். கொடுக்கிறவனாய் மாற்றுங்க. தாராளமாய் கொடுக்கிறவனாய் கொடுக்கிறவளாய் என்னை மாற்றுங்க. எந்த அளவில் நான் கொடுக்கிறேனோ அந்த அளவில் எனக்கு தருவேன் சொல்லியிருக்கீங்களே. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் சொன்னீங்களே. இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். உங்க அக்கௌண்ட்ல அதை ஏற்றுனீங்களே. ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுத்தாலும் அதன் பலனை நீ அடையாமல் போவதில்லைன்னு சொன்னீங்களேப்பா. எவ்வளவு பெரிய கேரண்டியான ப்ராமிசஸ் தந்திருக்கிறீங்க. நாங்க தைரியமாய் பிறருக்கு உதவி செய்ய எங்கள் கைகளை திறந்தருளும், எங்கள் உள்ளங்களை திறந்தருளும். உதார குணத்தை தாரும், தயாள குணத்தை எங்களுக்கு தாரும். என்ற நற்கிரியைகளை தாராளமாய் செய்ய உதவி செய்யும். விளம்பரத்துக்காக அல்லப்பா, விளம்பரத்தை தேடி அல்லப்பா. வலதுகை செய்யறது இடதுகை தெரியாம நாங்க நிறைய செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. சில அமைப்புகள் சார்பாக செய்கிறோம், சபை சார்பாக செய்கிறோம். அது நாலு பேருக்கு தெரியாம வழி இல்லை. ஆனால் எங்கள் உள்ளம் அங்கே விளம்பரத்தை தேடாதபடி எப்பொழுதும் உமக்குள்ளே மறைந்து நிற்க உதவி செய்யுங்க. தனியாய் செய்வது வலதுகை செய்கிறது இடதுகைக்கு தெரியாதபடி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நற்கிரியைகளாகிய கனிகளை வாழ்நாளெல்லாம் கொடுக்கும்படி எங்களுக்கு கிருபை தாங்க. சரீர பிரகாரமான உதவிகள் செய்ய, பண உதவிகள், பொருள் உதவிகள் செய்ய, ஆலோசனை உதவிகள் செய்ய, எந்த உதவி தேவையோ அந்த உதவிகளை செய்யக்கூடிய திராணி கிருபை எங்களுக்கு தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமே. நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் இன்பமாக கேட்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு ஒட்டப்பட்ட கொடிகளே, நீங்க அதிக கனி கொடுக்க வேண்டி சந்தோஷமா கேட்கிற ஜெப விண்ணப்பங்களை அப்பா சந்தோஷமா பார்க்கிறார், சந்தோஷமா பார்க்கிறார். ஹல்லேலூயா. கனி செடி நீர்
நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க கனிசெடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்ய கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்ந்திலங்க கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தே பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே ஹல்லேலூயா அன்றி யாரை உங்களோடு ஒட்டப்பட்ட கொடியா இருக்கும் மிகுந்த கனிகளை கொடுக்கணும் மகிமப்படணும் இயேசுவுக்கு சீசனா இருக்கணும் அந்த கிருபை எல்லாரும் மேலும் ஊற்றுங்கப்பா கனி கொடுக்கும் கிருபையை ஊற்றுங்கப்பா மிகுந்த கனி கொடுக்கும் கிருபையை ஊற்றுங்கப்பா பரிசுத்தாவியானவர் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கிரியை செய்யப்பா மிகுந்த கனிகளை கொடுக்கத்தக்கதாக இன்னும் கிறிஸ்துவில் நிலை நிற்க நிலைத்திருக்க இன்னும் சுத்திகரிக்கப்பட பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக ஓ ஹல்லேலூயா தேவன் தெரிந்து கொள்ளுதல் எங்களில் நிறைவேற தேவன் எதற்காக ஏற்படுத்தினீரோ அந்த சித்தம் நிறைவேற ஓ எங்களை நடத்துங்க 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 கிருபையால நிரப்புங்கப்பா உபதேசத்தினால நிரப்புங்கப்பா ஓ மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியா நல்ல விருப்பங்களை நல்ல செய்கைகளை உருவாக்குங்க நாதா தேவ சமூகத்திலே நாம் சில வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்து இந்த பொல்லாத சூழ்நிலைகளின் நடுவிலே பயங்கரங்களின் நடுவிலே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பாதிக்கப்படாத முடிக்கு கர்த்தர் பாதுகாக்கும்படி இப்பொழுது எல்லாரும் சேர்ந்து நாம ஜெபம் பண்ண போகிறோம் ஆமென் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தல் 3:10 என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் ஹல்லேலூயா ஆமென் பூச்சக்கரம் எங்கும் குடியிருக்கிறவள் மேல் வந்திருக்கிற ஒரு சோதனை காலம் இந்த காலம் இந்த சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உன் பொறுமையை நான் பார்த்திருக்கிறேன் ஹல்லேலூயா பொறுமை பொறுமை பொறுமை
வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கும் பொறுமை, தேவனுடைய வேலைக்காய் காத்திருக்கும் பொறுமை, வீட்டுக்குள்ளே ஒவ்வொருவருடைய பேச்சுகள் சுபாவங்கள் செயல்பாடுகளை சகிக்கும் பொறுமை, கர்த்தருக்கு காத்திருக்கும் பொறுமை, ஜப நேரங்களில் அமர்ந்திருக்கும் பொறுமை, சீக்கிரம் ஜபத்த முடி, அந்த வார்த்தைகள் அந்த சிந்தை எல்லாம் மாறி போகட்டும். பொறுமை உச்சக்கரத்தின் மீதங்கும் வருகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஹல்லேலூயா. வார்த்தைகளை சொல்லி ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, இந்த வார்த்தை ஒவ்வொருவர் தலையின் மேல் இறங்கட்டப்பா. உச்சக்கரங்கம் எங்கும் வந்திருக்கிறதான இந்த சோதனை காலத்தில் ஒரு தேவ பிள்ளையாயிலும் சேதப்படாதபடி என் அன்பு தகப்பான் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். வார்த்தையில் உண்மையுள்ளவ, வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவ, வார்த்தையை தரையிலே விழவொட்டாதவ, அன்று பிலதெல்பியா சபைக்கு சொன்ன வார்த்தை இன்று எங்களுக்கு சொந்தம், எங்களுக்கு சொந்தம். எஸ் லார்ட். உச்சக்கரத்தின் மீதெங்கும் வரப்போகிற சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். ஒவ்வொருவரையும் பாதுகாத்தருளுங்கப்பா, பாதுகாத்தருளுங்கப்பா. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அந்த வார்த்தை இறங்கட்டும், ஒவ்வொருடைய சரீரங்களில் இறங்கட்டும், இந்த வாக்கு தத்துவம் இறங்கட்டும். இந்த பொல்லாத கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம், ஆமென், எல்லாவற்றுக்கும், பகலில் பறக்கும் அம்பு, இருளில் நடமாடும் கொள்ளை நோய், எல்லாவற்றுக்கும் விலகி அது உன்னை அணுகாது, அது உன்னை அணுகாது. ஆமே. சிறகுகளால் மூடி காக்கிறதே உன்னதமானவர், சர்வ வல்லவருடைய நிழல். ஹல்லேலூயா. கிருபை கிருபை கிருபை. இந்த வார்த்தைகளின்படி ஒவ்வொருவர் மேலும் விசேஷித்த பாதுகாவலை தர வேண்டும். ஒவ்வொருடைய பூமிக்குரிய கூடாரங்களாகிய சரீரங்களிலே கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாவல் உண்டாகட்டும். உமது வார்த்தை எங்களுக்கு அரணாக இருக்கிறது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. நாங்கள் கர்த்தருடைய நாமத்துக்குள்ளே ஓடி சுகமாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் அக்கினி முதலாய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன். அந்த வார்த்தை இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்வில் இறங்கட்டும், ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இறங்கட்டும், ஒவ்வொரு சரீரங்களில் இறங்குவதாக. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அந்த வார்த்தை ஒவ்வொருவர் வாழ்விலும் சரீரத்திலும் கிரியை செய்வதாக. பரிகாரம் செய்கிறவர், சுகம் தருகிறவர், வைத்தியர், எங்கள் பரம வைத்தியர். ஓ ஹல்லேலூயா. உச்சந்தலம் முதல் உள்ளங்கால் வரை பலவீனப்பட்டவர்கள் பலன் கொள்ளத்தக்கதாய், வியாதியஸ்தர்கள் சுகம் பெறத்தக்கதாய், இந்நாட்களில் அற்புத சுகம் உண்டாகும்படியாய், எல்லா வேதனைகள் கஷ்டங்கள் புண்கள் காயங்கள், ஆமென், இந்த பாயில்ஸ் இந்த பருக்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஓடி போகட்டும். வலிகள் வேதனைகள் நீங்கி போகட்டும். எல்லா விதமான கஷ்டங்கள் மாறட்டும். சளி தொல்லைகளோ ஜலதோஷங்களோ ஒருவருக்கும் வராதிருப்பதாக, தொண்டை வலிகள் வராதிருப்பதாக. ஓ ஹல்லேலூயா. காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் ஒருபோதும் வராதிருப்பதாக. பலப்படுத்தும் பலப்படுத்தும் பலப்படுத்தும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்னவரே, ஆமென், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களை பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று எரேமியா 33:6 சொன்ன தெய்வமே, நீர் எங்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணுவீராக, ஒவ்வொருவருக்கும் வரப்பண்ணுவீராக. யார் குணமாக்கப்படணுமோ ஒவ்வொருவரையும் குணமாக்குவீராக. எங்களுக்கு இந்த நாட்களில் பரிபூர்ண சத்தியத்தை வெளிப்படுத்துங்க, பரிபூர்ண சமாதானத்தை வெளிப்படுத்துங்க. வசனத்தின்படி வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த பூமியின் குடியிருக்கிற யாவர் மேலும் பூச்சக்கரத்தின் மேலுங்கு வந்திருக்கிற சோதனை காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவள் நிமித்தம் உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படும் சொன்னீங்களே சப்பா. அந்த வார்த்தையின்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள்,
இயேசுவோடு ஒட்டப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கனி கொடுக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், எங்களுடைய எளிய ஜெபங்களை கேட்டு ஆண்டவரே எங்கள் முகங்களை பார்த்து கிருபையா இறங்கி இந்த உபத்திரவத்தை நிறுத்துங்க, இந்த உபத்திரத்தின் நாட்கள் குறையட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஓ ரகலா ஷகரா துனா திரா சம்பூ ரமகோதலி அந்தன ஹத்திர மௌஷிமனா லிகா தரா ஷலபவ் கபாதலா சந்தனா இயேசு லார்ட் மனதுருகும் தெய்வமே, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தெய்வமே, இஸ்ரவேலருக்கு செய்ய நினைத்த தீங்கை மனஸ்தாபப்பட்டு மாற்றின தெய்வமே, நினிவேக்கு செய்ய வேண்டிய தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு மாற்றின தேவனே, இன்றும் ஜீவிக்கிறீர், வல்லவர், நல்லவர். அப்பா உங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு காரியம் நடக்கட்டப்பா, ஆண்டவர் இறங்குவீராக, கிருபை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா. உராபாலா ஷிகாரா துனா திலார் யாந்துமானா ஆண்டவரே, புச்சக்கரம் எங்கும் வந்திருக்கிற சோதனை காலத்தில் இருந்து மனுக்குலத்தை விடுவிக்கணும், எங்களை விடுவிக்கணும். என் அன்பு தகப்பன் இறங்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ க்ளோரி, ஹல்லேலூயா. ஆண்டவரே சூழ்நிலைகளும் கருத்து கணிப்புகளும் பயங்கரமாய் போய்கொண்டிருக்கிறது நாதா, மனுஷன் என்ன செய்வான், ஆளுகையில் இருக்கிறவர்கள் என்ன செய்ய முடியும், நீங்க ஒரு இரக்கத்தை கட்டளையிடுங்கப்பா. நீங்க உண்டாக்கின மனிதனை நோக்கி பார்த்து மண்ணென்று நினைவு கூர்ந்து தவறுகளை குறைகளை அப்பா மன்னித்து இறங்கி ஆண்டவர் கிரியை செய்யுங்க, அவலட்சணமான பொல்லாத கிரியைகளை எல்லாம் மன்னித்து இறங்குங்க, மக்கள் மனதிலே ஒரு உணர்வை கிருபையாய் கட்டளையிடுங்க. உங்களை விட்டு உங்களுக்கு கோபம் ஊட்டத்தக்கதாய் யார் யாரையோ எதை எதையோ தெய்வம் தெய்வம் சொன்னாங்களே, இதெல்லாவற்றை விட்டு அவங்க மனம் திரும்பத்தக்கதாக ஜீவனுள்ள தேவனுக்கு நேராய், சிருஷ்டி கர்த்தாவுக்கு நேராய் ஒவ்வொரு மனித உள்ளமும் திரும்பத்தக்கதாய் கிருபை செய்யுங்கப்பா. எல்லா உள்ளங்களிலும் தேவ பயம் வரட்டும், தேவ பயம் உண்டாகட்டும், தேவ பயம் உண்டாகட்டும். அதை தடுக்கிற பொல்லாத சத்ருவின் கிரியைகள் அழியட்டும். எல்லா உள்ளங்களும் சிறியோர் முதல் பெரியோர் வரை தேவ பயம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தகப்பனே, மனிதநேயம், மனிதாபிமானம், சகோதர சிநேகம் அது வரும்படியாய் ஜெபிக்கிறோம். மார்க்கவரி, இனவரி, மொழிவரி, சாதியவரி, பதவி வரி, பணவரி, பெரியவனாக வேண்டும் என்ற வரி, இவைகளினாலே மனிதநேயம் போயிட்டு, மனிதாபிமானம் போயிட்டு, சகோதர சிநேகம் போயிட்டு, அப்பா இயேசுவே மனித உள்ளங்களில் ஒரு மாற்றம் வரட்டும். அப்பா தடைக்கப்பட்ட நாட்கள் பூமியிலே பொல்யூஷன் மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்களே, பூமியிலே எவ்வளவு திருத்தங்கள் மேன்மைகள் வருகிறது, அதே போல மனித உள்ளங்களிலும் மாற்றங்கள் வரட்டும் அப்பா. மனித உள்ளங்களிலே மாற்றங்கள் வரட்டும் அப்பா. பாவ கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே, பாவத்தினுடைய பொல்யூஷன் மாறட்டும் ஆண்டவரே. ரபாலா கத்துரா ஷபாலா துனா தரா சந்தலா, என் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீரார். ஊழியக்காரர்களை பலப்படுத்தும், ஊழியக்கால் மேல் புதிய அபிஷேகத்தை ஊற்றும். விசுவாச பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரை பலப்படுத்தும். புதிய அபிஷேகம் வேண்டும், புதிய கிருபை வேண்டும், புதிய வார்த்தைகள் வேண்டும், உங்க பலன் வேண்டும். இயேசுவே பலப்படுத்தும் ஐயா. அரசாங்கங்களை கண்ணோக்கி பாருங்க, மருத்துவத்துறையை கண்ணோக்கி பாருங்க, சுகாதாரத்துறையை கண்ணோக்கி பாருங்க, காவல்துறையை கண்ணோக்கி பாருங்க, என் தகப்பனே சமூக சேவகர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா, பத்திரிகையாளர்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. எல்லாருமேலும் கிருபை உண்டாவதாக. தொழிலுக்கும் வேலைக்கும் தோட்டத்திற்கும் விவசாயத்துக்கும் புறப்படுகிற ஜனங்களை கண்ணோக்கி பாருங்க, வாகனங்களை ஓட்டி செல்லுகிறவர்களை கண்ணோக்கி பாருங்க, வியாபாரிகளை கண்ணோக்கி பாருங்க, கடலுக்கு செல்லுகிறவர்களை கண்ணோக்கி பாருங்க. ஓ ரபலதல கத்துரா கதலா சகல துரபலபா, இயேசுவே சிறு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க, வாலிபர்களை கண்ணோக்கி பாருங்க, முதியோர்களை கண்ணோக்கி பாருங்க, கணவன் மனைவி தம்பதியரை கண்ணோக்கி பாருங்க. சிறந்த புரிந்து கொள்ளுதலும் அன்பும் உண்டாகட்டும், ஒருமனம் உண்டாகட்டும்,
இருவரும் ஒருமனமாய் ஜெபித்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளட்டும். பெற்றோர் பிள்ளைகள் உறவுகளை மேம்படுத்துங்க. என் அன்பின் ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த எளிய ஊழியத்தை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அநேகருக்கு பிரயோஜனமாக்கும்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தகப்பனே, இதுல இணைகிற ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜெபிக்கத்தக்கதாக, தொடர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழத்தக்கதாக, கனி கொடுக்கத்தக்கதாக, மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் உங்களுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்துதலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும், பூமியிலே இந்த தலைமுறையில் நம்மோடு வாழுகின்ற எல்லா மனிதர்களோடும் இருப்பதாக, ஆமென். அன்பானவர்களே, நேரம் எடுத்து ஜெபிங்க. கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க, சுகமாக இருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் அல்லாஹ்.